சிலுவையின் காலம் கிருபையின் காலம் சிலுவையின் காலம் கிருபையின் காலம் மன்னிப்பு அருளிய அருளியின் காலம் மன்னிப்பு அருளிய கத்தரின் காலம் இதுதான் காலம் காரணம் வாகம் மேதில் ராஜம் ஏவார் சீக்கிரம் எந்த அந்த நேரம் போவதுதான் பரலோகம் வான்மேகம் நீது ராஜன் ஏ வருவார் சீக்கிரம் என் தாகம் நேரம் ஓவதுதான் பரலோகம் நோவாவின் நாட்களில் வாழ்ந்த மனிதர்கள் தேவனின் பயத்தை விட்டுவிட்டார்கள் நோவாவின் நாட்களில் வாழ்ந்த மனிதர்கள் தேவனின் பயத்தை விட்டு விட்டார்கள் பெண் கொடுத்தும் பெண் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் புசித்தும் குடித்தும் மனம் போன போழ்ந்ததனால் வெள்ளம் வந்ததில் அழிந்தார்கள் அழிந்தார்கள் ார்கள்ம் ராஜன் ஏ சுவருவா சீக்கிரங் சுகபோகத்தை நாடுகின்றார்கள் இன்றைய நாள் வாழ் மனிதர்கள் சுகபோகத்தை நாடுகின்றார்கள் பணம் போதும் பொருள் வேண்டும் புகழே முக்கியம் பணம் போதும் பொருள் வேண்டும் புகழே முக்கியம்

ഉയരം ഓ അതുതാ പറലോ வரும்போது அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அல்ல தோகம் போகாவிட்டால் இங்கே பெரிய பாடுதான் ஒருவன் இயேசு மேல் வைத்த அன்பினால் அவரோடு போக வேண்டும் அது இல்லாவிட்டால் குறைந்த பட்சம் அதற்கு பிறகு நடக்க போகின்ற விஷயங்களை குறித்த பயத்தில் ஆவது அவன் ஆண்ட ஒரு இடத்திலே போக வேண்டும் சரியா அது தேவபயமாக இருந்தால் உண்மையாக நல்லது உங்களுக்கு அநேக விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாயிற்று இந்த உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது தற்பொழுது என்ன நடந்து கொண்டு கொண்டிருக்கிறது சபை எடுத்துக்கொள்ளப்படுவது என்ற அந்த ராப்சர் உண்மையிலேயே உண்டா அந்த ராப்சர் எப்பொழுது நடைபெறுகிறது ஏன் இயேசு பாதி வழிவரை வருகிறார் ஏன் சபையை எடுத்துக்கொண்டு போய் ஏழு வருஷங்கள் பரலோகத்திலே அந்த சபை வைக்கப்படுகிறது கல்யாண விருந்துக்கு முதல் அந்த ஏழு வருஷ காலமும் இந்த பூமியிலே என்ன நடக்கப் போகிறது அதற்கு பிறகு எப்படி இயேசு திருமணம் செய்த அப் அந்த மனவாழனாக வெள்ளை வெள்ளை குதிரையிலே ஏறி அவருடைய சேனைகளோடு திரும்ப வருகிறார் என்றெல்லாம் பார்த்தோம் சரிதானே ஆயிரம் வருஷ அரசாட்சி அதில் இருப்ப இருக்கப் போகிறவர்கள் யார் ஆளுகிறவர் யார் எல்லாம் பார்த்தாயிற்று அன்று வெள்ளிக்கிழமையிலே நான் உங்களுக்கு பேசிய ஆறாம் அதிகாரத்திலே பதினாலாவது வசனம் தொடங்கி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்ற அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தேன் அதிலே சத்தியம் எனும் கச்சை நீதி எனும் மார்க்கவசம் அந்த இரண்டையும் பார்த்தோம் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன் சத்தியம் என்பது உண்மை சத்தியம் என்பது சுவிசேஷம் சத்தியம் என்பது வார்த்தை சத்தியம் என்பது இயேசு இந்த நாலு விஷயங்களையும் இருக்கிறதா சத்தியம் என்பவர் இயேசு இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் எது இருக்க வேண்டும் ஒரு பெல்ட் போல உடையை விழாமல் தாங்கி பிடித்து உடம்போடு ஒட்ட வைக்கின்ற ஒரு கச்சை ஒரு பெல்ட்டாக இயேசு இருக்க வேண்டும் அதே ஒரு பெல்ட்டாக அவருடைய சுவிசேஷம் இருக்க வேண்டும் அதே ஒரு பெல்ட்டாக உண்மை இருக்க வேண்டும் சரியா அதே ஒரு பெல்ட்டாக சத்தியம் என்கின்ற கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் அடுத்தது நீதி எனும் மார்க்கவசம் எப்படி எதிரிகளுடைய அம்பு ஈட்டி போன்ற ஆயுதங்கள் ஒரு போர் வீரனுடைய நெஞ்சை தாக்கும் நெஞ்சிலே பட்டுவிட்டால் மரணம் தான் வயிற்றிலே பட்டால் காயங்களோடு தப்பலாம் தெரியுமா எத்தனை பேருக்கு துப்பாக்கி குண்டு கூட வயிற்றிலே கையிலே காலிலே எல்லாம் ஏறையும் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற சந்தர்ப்பம் அனைவருக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் நெஞ்சிலே ஈட்டியோ அம்போ பாய்ந்தால் அது அவ்வளவுதான் ஏனென்றால் நெஞ்சிலே இருதயம் இருக்கிறது இருதயத்திலே தான் உயிர் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அது இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் இருதயத்திலே தான் அழுக்கான ரத்தம் மேலே இருந்து வந்து சுத்தமான ரத்தம் உடம்புக்குள்ளே போகிறது இருதயத்தில் இருந்து நாடி வழியாக நாடி வழியாக ரத்தம் உடம்புக்குள்ளே போகிறது அந்த நாடி உள்ளே இருக்கிறது பெரிய பைப் அப்போ அந்த இருதயத்தில் இருந்து நாடி வழியாக அனுப்பப்படுகின்ற அந்த இரத்த அமுக்கத்துக்கு சிஸ்டாலிக் ப்ரெஷர் என்று சொல்லுவார்கள் அப்படி அது உடம்பு முழுக்க ஓடிவிட்டு திரும்பி அழுக்க ரத்தமாகி வரும்போது நாளங்கள் வரியா வழியாக வரும் அந்த நாளங்கள் சின்ன பைப்புகள் சரியா அந்த நாளங்கள் தான் உங்களுக்கு இங்கே தெரிகிறது நரம்புன்னு சொல்கிறாங்களே நாளத்தையும் சிலர் நரம்பு என்று சொல்கிறார்கள் அப்போது அந்த ரத்தம் எடுக்கும்போது ஊசியை குத்தி உருவுகிறார்களே நாளத்தில் இருந்து தான் உருவுகிறார்கள் சரியா நாடியிலே இருந்து எடுத்தால் அதிலே ஒழுங்காக பார்க்க முடியாது ஏனென்றால் அது சுத்த ரத்தம் சரியா நாளத்தின் வழியாக எடுத்தால்தான் அதில் என்ன எந்த அளவுக்கு சீனி இருக்கிறது சர்க்கரை இருக்கிறது எந்த அளவுக்கு உப்பு இருக்கிறது எந்த அளவுக்கு கிருமிகள் இருக்கின்றன என்றெல்லாம் பார்க்கலாம் அப்போது அந்த நாளங்கள் வரிய வழியாய் திரும்ப ஹிரதயத்துக்கு வருகின்ற அந்த இரத்த அமுக்கத்தை டயாஸ்டாலிக் ப்ரெஷர் என்கிறார்கள் சிஸ்டாலிக் ப்ரெஷர் டயஸ்டாலிக் ப்ரெஷர் அப்போது சிஸ்டாலிக் ப்ரெஷர் பெரிய பைப்பில் போகிறபடினாலும் அதனுடைய வேகம் ஒரு நூற்றி இருபதாக இருக்க வேண்டும் ஆனால் திரும்பி வருகின்ற இரத்தம் நாளங்கள் வழியாக சின்ன சின்ன பைப் வழியாக வருகின்றபடினால் அந்த வேகத்தில் வந்தால் அது ஆபத்து அது ஒரு எழுபது எண்பது என்று இருக்க வேண்டும் அப்போ நீங்கள் பிளட் ப்ரெஷர் எடுக்க போனால் சொல்லுவார்கள் நூற்றி இருபதுக்கு எழுபது இருந்தால் சரி ஆனால் உங்களுக்கு நூற்றி நாற்பது இருக்கிறது கொஞ்சம் ஹை ஹைப்ரெஷர் அது நாளத்தில் போகிறது ஆனால் டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் அந்த மேலே உள்ளது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது சில நேரம் நூற்றி அறுபது போனால் கூட அவ்வளவு ஆபத்து அல்ல ஆனால் அந்த கீழே உள்ளது தொண்ணூறை தாண்டினால் ஆபத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் ம் ஏனென்றால் திரும்ப வருகின்ற ரத்தம் சின்ன சின்ன பைப்பலியாக வருகிறபடினால் கூடுதலாக ரத்தம் வர ஆரம்பித்தால் என்ன நடக்கும் அந்த நாளங்கள் வெடிக்க இன்டர்னல் ப்ளீடிங் உள்ளே அந்த நாளங்கள் வெடித்து ரத்தம் கசிய சந்தர்ப்பம் இருக்கிறது சரியா இப்போ நாங்கள் பிளட் பிரெஷரை பற்றி படிக்க தேவையில்லை நீதி எனும் ஆர்க்கவசத்தை பற்றி படிக்க வேண்டும் இந்த நாடி வழியாய் போகின்ற ரத்தம் இருதயத்தில் இருந்து போகிறது சரியா இதய அறையில் இருந்து போகிறது எந்த அறை இதய அறை இப்போ யாருமே நினைக்கிறேன் இதய இதயத்தில் வீணை இல்லை இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா அமே அந்த அந்த இதய வீணை என்றொன்று இல்லை இதய அறை என்றொன்று இருக்கிறது அதில் இருந்து நாடி வழியாக போகிறது நாளம் வரியாக வருகின்ற ரத்தம் சோனை அறைக்குள் வருகிறது என்ன அறை அறை அல்ல சோனை அறை சரியா சோனைகளின் கர்த்தாவே அல்ல சேனைகளின் கர்த்தாவே இங்கே இருக்கிறது சேனை அறை அல்ல சேனைக்கும் சோனைக்கும் வித்தம் வித்தியாசம் இருக்கிறது சரியா இந்த இருதயத்தை எதிரி தாக்குவான் என்றபடினால் நீதி எனும் மார்க்கவசம் நீதி என்றால் ஆண்டவரோடு இருக்கிற உறவு மார்பை காக்க வேண்டும் என்றால் மார்பிலே இதயத்திலே உணர்ச்சிகள் இருக்கின்றன என்று சொன்னேன் அல்லவா ஒரு மனுஷனுக்கு அன்பு பாசம் கோபம் எரிச்சல் பறிவு நல்ல உணர்ச்சிகள் நல்லதல்லாத உணர்ச்சிகள் என்றெல்லாம் எல்லாமே இருதயத்தில் இருக்கிறதாகவே சத்ருவினுடைய அந்த அம்புகளும் ஈட்டிகளும் நம்முடைய உணர்ச்சிகளை தாக்கினால் உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள் தெரியுமா உணர்ச்சி வசப்பட்டால் ஆபத்து கோபம் கோபம் வசப்பட்டு கொலை செய்து பிறகு துக்கப்படுகிறவர்கள் உண்டு சரியா எரிச்சல் வந்து வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு துக்கப்படுகிறவர்கள் உண்டு சரியா நல்ல உணர்ச்சி வந்து உத்வேகம் அடைந்து பொருத்தனை பண்ணிவிட்டு கடைசியிலே கப்பல் கவிழுகிறவர்களும் உண்டு சரியா இப்படி நல்ல உணர்ச்சியும் ஓவராயிடுச்சுன்னா ஆபத்து கெட்ட உணர்ச்சியும் ஓவர் ஆபத்து சரியா ஆகவே இந்த ஆபத்துக்களிலே இருந்து ஒரு மனுஷன் தன்னை காப்பாற்றி இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்றால் அவன் தேவனோட நல்ல உறவை வைத்திருக்க வேண்டும் தேவனோடு நல்ல உறவு இருந்தால் அவனுக்கு கோபத்தையும் கட்டுப்படுத்தலாம் பொங்கி எழுகின்ற எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம் உணர்ச்சிகளை இல்லாமல் ஆக்க முடியாது ஆனால் கட்டுப்படுத்தலாம் சரியா சரி அப்போ இன்றைக்கு எஞ்சிய நான்கு விஷயங்களையும் பார்த்துவிட்டு இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சீக்கிரமாக கற்றுக் போகிறேன் சத்தியம் எனும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினர்களாயும் நீதி எனும் மார்க்கவசத்தை வசத்தை தருத்தவர்களாயும் இருங்கள் பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்க சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய திருப்பி வாசிங்க சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும் அடுத்த அடுத்த விஷயம் இந்த ஆடையிலே இந்த உடையிலே ஆயத்தத்துக்கு ரொம்ப அவசியம் பாதரட்சை இந்த தமிழிலே அந்த அது ஒரு அழகான அர்த்தம் பாத ரக்ஷை உண்மையாக அந்த ரெண்டு சொற்களுமே சமஸ்கிருத சொற்கள் பாதம் பாதம் என்றால் கால் அடிக்கால் ரக்ஷை என்றால் காப்பாற்றுகிறது ஆனால் தமிழிலே பாத ரட்சை என்கிறார்கள் சரி இது அழகான ஒரு சொல் பாதங்களை காப்பாற்றுகிற அணிகலன் அதுதான் சப்பாத்து அல்லது செருப்பு இப்போ இன்றைக்கு பாதரட்சை என்பது பாதங்களை காப்பாற்ற வேண்டும் அநேக பெண்கள் அணுகின்ற பாதரட்சைகள் அவர்களே நாசமாக்குகிறது சரியா அதாவது இந்த சின்ன காலத்தில் எட்டி எட்டி பாஞ்சி சுவிட்ச் போட்டு பழகியோ எங்கேயோ அந்த எட்டி வாழ்றது இன்பமாய் இருப்பது போன்று இப்படி ஆண்டவர் படைத்த காலை ஆண்டவரே ஒரு பாதத்தை படக்க தெரியவில்லையா அது இப்படி இருக்க வேண்டும் நாதா என்று சொல்லி அவர்கள் இப்படி நடந்து கொண்டு போகின்ற ஒரு நிலை வருகிறது சரியா அப்போ இப்படி அவர்கள் நடந்து போகும்பொழுது என்ன பிரச்சனை என்றால் பாதத்தையும் அது காப்பாற்றுவது கிடையாது அந்த ஆளையும் காப்பாற்றுவது கிடையாது சரியா அப்படிப்பட்ட போற்றவரை ஒரு சின்ன கல்லு போதும் அந்த பின் தொண்டு அந்த சின்ன கல்லூர் வேணுங்கடா ஐயோ ஒரு முறை வாலிபால் அடிக்கும்போது பாஞ்சி ஸ்பைக் ஒன்று அடித்தேன் சரியா அடிச்சு லேண்ட் பண்ணால் மிஸ் ஆயிடுச்சு அந்த கால் புரண்டதில் எனக்கு மயக்கமே வந்துடுச்சு முழிச்சு பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இந்த பாதத்துக்கு தாக்கம் வந்தால் அது இருக்கும் சரியா அதிலே பல நுண்ணிய நரம்புகள் எல்லாம் இருக்கின்றன ஆகவே பெண்களே 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 போடாதீர்கள் ஆவையானவர் சொல்லவில்லை நான் சொல்லுகிறேன் ஐஹில்ஸ் போட்டு நாசமாய் போகாதீர்கள் சரியா கொஞ்சம் இப்படி போட்டா பரவாயில்ல அது ஆபத்து அதுதான் சொல்றேன் வேற ஒண்ணு இது இதனால் பரிசுத்தம் போயிடாது போயிடும் சரியா சரியா இப்போ எத்தனையோ விதமான பாதரட்சைகள் இருக்கின்றன விதவிதமான நிறங்களிலே விதவிதமான ஸ்டைல்களிலே இன்றைக்கு எத்தனையோ பாதரட்சைகள் இருக்கின்றன சரியா அதெல்லாம் பிரச்சனை இல்லை வேண்டிய மாதிரி கலர் மேட்சிங் எல்லாம் போட்டுக்கிறேங்க சரியா ஒரு யுத் வீரன் அணுகின்ற பாதரட்சை நிறமோ அதனுடைய வடிவமோ சார்ந்ததல்ல அதனுடைய பிரயோகத்தை சார்ந்தது ஒரு யுத்த வீரன் யுத்தத்துக்கு போகும் பொழுது மழையை சந்திக்கலாம் வெயிலை சந்திக்கலாம் அதிக அளவு வெப்பம் வரும் பொழுது கால் வியர்க்க வேண்டும் அந்த வியர்வை அந்த காலை விட்டு போகத்தக்கதான ஒரு ஒரு தோல் இருக்க வேண்டும் அந்த சப்பாத்துக்கு அத்தோடு கால் சுவாசிக்க வேண்டும் காற்று வேண்டும் அதற்கு பிரீத் பிரீதிங் என்று சொல்வார்கள் ஆகவே ஒரு சில வகை தோல் சப்பாத்துகளை தான் காலுக்கு அது நன்மையை கொடுக்கும் இல்லாவிட்டால் ஆங்கிலத்தில் பிளிஸ்டர்ஸ் என்று சொல்வார்கள் அது வெறும் சரி அந்த அநேக சப்பாத்துக்களை போட்டுக்கொண்டு விட்டு பார்த்தால் அந்த விரல்களின் நுனிகளிலே ஒரு ஒரு விதமான கட்டி போல வந்திருக்கும் வலிக்கும் அது உடைந்தால் உள்ளே இருந்து தண்ணீர் எல்லாம் வரும் இதற்கெல்லாம் காரணம் அந்த காலுக்கு வெளியிட வேண்டிய அந்த அந்த காற்றையும் உள்ளே எடுக்க வேண்டிய காற்றையும் வெளியிட்டு உள்ளே எடுக்க முடியாமல் அந்த காற்று ஈரப்பதத்தோடு நிறைந்து அந்த தோலோடு வந்து பெரிய அட்டகாசம் நடக்கும் சப்பாத்து ஒரு போர் வீரனுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று சேற்றுக்குள்ளே இறங்க வேண்டும் கல் இருக்கிற இடங்களிலே ஓட வேண்டும் அப்புறம் குளிரிலே பனியிலே இவ்வளவையும் தாங்கக்கூடிய அளவிலே சில நேரம் பாம்பு அல்லது தேள் கொத்தும் போது காலுக்கு படாமல் இருக்கக்கூடிய ஒரு சப்பாத்தாக இருக்க வேண்டும் எவ்வளவும் கொண்ட சப்பாத்து ஓவராக பாரமாகவும் இருக்கக்கூடாது ஓடுவதற்கு கூடிய ஒரு நிலை ஆகவே இந்த யுத்த வீரர்கள் அணுகின்ற அந்த பாதரட்சையை மிகவும் துல்லியமாக கவனமாக தயாரிப்பார்கள் அது இன்று நேற்றல்லாம் அந்த காலத்தில் இருந்து நடைபெறுகிற ஒன்று சரியா சில காலணிகளினுடைய தவறான அமைப்பினால் தோல்வி அடைந்த நாடுகளே உண்டு சரியா உங்கள் நாட்டுக்காரர் தெரியுமா நெப்போலியோ போனஃபார் தெரியுமா காட்டையன் சரியா அவருடைய யுத்தங்களில் அவர் எத்தனையோ சூட்சுமங்களை பயன்படுத்தித்தான் வென்றாரே ஒழிய அவர் ஒன்றும் பெரிய ஒன்றும் பெரிய ஒரு துணிந்த ஒரு இராணுவத்தை உடையவராக பெரிய ஆயுதங்களை வைத்து கொண்டு இருக்கவில்லை அவருடைய இப்போ எல்லாம் ரைட் லெஃப்டில் டிரைவ் பண்ணுறீங்க தானே இந்த நாட்டில் ரைட் சைடில் ஓடுறீங்க லெஃப்ட் சைடில் ஸ்டியரிங் இருக்குது ரைட் சைடில் ஸ்டியரிங் ஓட லெஃப்ட் சைடில் ஓடுனாங்க இங்கே ஓடுறவங்கெல்லாம் இங்கிலாந்தோட சம்மந்தப்பட்டவங்க இந்த எல்லாருமே குதிரை வண்டி காலங்களில் அந்த காலத்தில் இருந்து பாபிலோனிய சாம்ராஜ்ய காலத்தில் இருந்து தேர்கள் செலுத்தும் போது அதிகமாக வழக்கையாலே யுத்தம் செய்கிறபடினால் இடது பக்கத்தில் தான் தேர்கள் ஓடும் ரதங்கள் ஓடும் சரியா இங்கிலாண்டில் ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் மாதிரி நெப்போலியன் தான் முதல் தடவையாக அவருடைய இராணுவத்துக்கு குதிரைகள் மீது ஏறி வலது கையால் இடது பக்கத்திலே சண்டை பிடிப்பதற்கு சொல்லி கொடுத்தார் அது ஒரு எதிர்பாராத எதிர் எதிர்பாராத ஒரு நுட்பம் இப்படி அவர் பழக்கி அவருடைய குதிரைப்படைகளையும் தேர்ப்படைகளையும் ரதங்களையும் பாதையின் வலதுபுறத்திலே அவர்கள் வருகின்ற அதே திசையிலே ஓட்டி அவர்கள் எதிர்பாராத விதத்திலே யுத்தத்தை ஜெயித்தார் அதனால்தான் பிரெஞ்சு நெப்போலியனோடு சம்பந்தப்பட்ட அனைத்து நாடுகளும் வலது பக்கத்திலே வாகனங்களை செலுத்த ஆரம்பித்தன சரியா இது ஆயத்தத்துக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை சும்மா ஒன்று ரெண்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு கிறிஸ்தவன் இதெல்லாம் தெரிஞ்சு நாசமாக போகிறது கிடையாது அப்போது இந்த இருதயத்தை பற்றி சொன்னதும் இதெல்லாம் கேட்டுட்டு நாசமாக போனீங்கன்னு சொன்னால் ரெக்கார்டு முதல் தடவையாக நாசமாய் போகிற கிறிஸ்தவர்கள் நீங்களாக இருப்பீர்கள் சரியா இந்த நெப்போலியன் அவனுடைய சேனைக்கு கொடுத்த காலணிகள் மிகவும் நுட்பமாய் தயாரிக்கப்பட்டவை அவன் எங்கே இருந்து அந்த ஐடியாவை எடுத்தான் தெரியுமா ரோம போர் வீரர்கள் இங்கே பவுல் யாரை பற்றி பேசுகிறார் தெரியுமா ஒரு ரோம போர் வீரன் என்ன மாதிரியான காலனியை அணிவான் எந்த விதமான பாதரக்ஷையை அணிவான் அதை ஒத்த ஒரு பாதரக்ஷை கிறிஸ்தவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்போது அந்த பாதரட்சை போட்டால் தான் இவன் நடக்க முடியும் ஓட முடியும் யுத்தம் செய்ய முடியும் ராணுவ வீரர்கள் அவர்கள் என்ன ஆடை அணிந்திருந்தாலும் கடைசிலே அவர்கள் புறப்படும் போது அவர்களுடைய கால்களில் அந்த சப்பாத்து இல்லாவிட்டால் அவர்களுக்கு அவர்களுடைய போராடும் அந்த தகுதியை அவர்கள் இழந்து விடுவார்கள் அதுபோல கிறிஸ்தவன் எந்த அளவு ஆயத்தமாய் இருந்தாலும் இந்த ஆயுத வர்க்கத்திலே இருக்கின்ற அந்த பாதரக்ஷம் அவனுக்கு இல்லாவிட்டால் அவன் ஒரு ஆயத்தம் இல்லாத ஒரு போராளி இப்போ வாசிங்க திரும்பி அந்த வசனத்தை சமாதானத்தின் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பவுல் எத்தனை நுட்பமான விஷயங்களை சொல்லுகிறார் என்று பாருங்கள் முதலாவது சொல்லுகிறார் அவர் சும்மா சொல்லியிருக்கலாம் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை உங்களுக்கு வேண்டும் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை உங்களுக்கு வேண்டும் என்றால் அது நமக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் சமாதானத்தின் சுவிசேஷம் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது சமாதானமாகவும் சுவிசேஷம் அறிவிக்கலாம் சச்சரவோடும் சுவிசேஷம் அறிவிக்கலாம் சமாதானமாய் சுவிசேஷம் அறிவிக்கிறவன் எப்படி சுவிசேஷத்தை அறிவி ஒரே ஒரு சுவிசேஷம் தான் இருக்கிறது சுவிசேஷம் என்ன மனுஷன் பாவம் செய்து நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறான் முதலாவது பாயிண்ட் ஆண்டவர் மனுஷனை நேசிக்கிறபடினால் மனுஷனாக அவரே வந்தார் இரண்டாவது பாயிண்ட் அவர் வந்து இயேசுவாக சிலுவையிலே அந்த பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்து மறித்தார் உயிரோடு எழும்பினார் மூன்றாவது பாயிண்ட் இயேசுவை நீ விசுவாசித்து அவரை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும் பரலோகம் போவாய் நாலாவது பாயிண்ட் இவ்வளவுதான் சுவிசேஷம் இதை நீங்கள் எவ்வளவு நீட்டி சொன்னாலும் சுருக்கி சொன்னாலும் இந்த நாலு விஷயங்களும் அடங்கினால் அது சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்திலே சமாதானம் இருக்கிறது என்ன சமாதானம் நாம் எல்லாருமே பாவம் செய்தோம் என்பது சமாதானம் நீங்கள் பாவிகள் நீங்கள் பாவத்தில் விழுந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது சமாதானம் அல்ல சச்சரவு நாம் எல்லாருமே பாவிகள் என்றால் கேட்கிறவர்களுக்கு எரிச்சல் வராது இவர் தன்னையும் சேர்த்து தானே சொல்றார் ஆனால் இன்றைக்கு சச்சரவு சுவிசேஷம் செய்கிறவர்கள் நீங்கள் பாவிகள் நீங்கள் பாவிகள் உங்களுக்கு இயேசு வேண்டும் உங்களுக்கு ரச்சிப்பு வேண்டும் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே சொதப்பிக் கொள்ளுகிறார்கள் சரியா அடுத்தது ஆண்டவர் இயேசுவாக வந்து மறித்து உயிர்த்தெழுந்து ரத்தம் சிந்தினார் என்பதுதான் சமாதானத்தின் சுவிசேஷம் இயேசு ஆண்டவர் இதுதான் சுவி சபாதாரத்தின் சுவிசேஷம் சச்சரவான சுவிசேஷம் என்ன தெரியுமா யாரெல்லாம் ஆண்டவர் இல்லை என்று பேசுவது சுவிசேஷம் என்பது இயேசுவை காட்ட வேண்டும் அவர்தான் ரட்சகர் என்று ஆனால் இன்றைக்கு அநேகர் சுவிசேஷம் அறிவிக்க போய் அந்த கேட்கின்ற ஜனங்கள் வணங்குகின்ற தெய்வங்கள் தெய்வங்கள் அல்ல அவர்கள் பிழையானவற்றை ஏன் பிசோசுகளை என்று சொல்லி ார்கள்ல்லிச்சரமான சுவிசேஷம் சொல்லுகிறார்கள் எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு அவன் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற சாமியை சாமி இல்லைன்னு ஒருத்தர் வந்து சொன்ன கோவர்மா வராதா இன்றைக்கு அநேகர் இப்படி ஊழியம் செய்கிறார்கள் சரியா அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்தை தான் அறிவிக்க வேண்டும் நீ விக்கிரகம் கும்பிடக்கூடாது நீ விக்கிரகத்தில் இருக்கிறாய் நீ கிரகங்களை நம்புகிறாய் நீ சாஸ்திரம் பார்க்கிறாய் நீ நாள் நட்சத்திரம் நேரம் பார்க்கிறாய் என்று அவர்களுடைய எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவது அதெல்லாம் சுவிசேஷத்துக்குள்ளே வராது சரியா இன்றைக்கு அநேகர் தேவையில்லாமல் போய் சரியா முஸ்லிமோடு போய் முகம்மட பற்றி பேசுவது சுவிசேஷம் அல்ல முஸ்லிமோடு போய் குரானை பற்றி பேசுவது சுவிசேஷம் அல்ல இந்துவோடு போய் அவர்களுடைய முப்பத்து முக்கோடி தேவர்களை பற்றி பேசுவது சுவிசேஷம் அல்ல இந்துவோடு போய் பகவத்கீதையை பற்றி பேசுவது சுவிசேஷம் அல்ல பௌத்தனிடம் போய் புத்தரை பற்றி பேசுவதும் தேரவாத பௌத்தம் மகாயான பௌத்தம் என்று பேசுவதும் மகாவம்ச என்று பேசுவதும் சுவிசேஷம் அல்ல ஆனால் யாரிடம் போய் சரி இயேசுவை பற்றி மட்டும் பேசுவது சுவிசேஷம் புரிகிறதா ஆகவே ஆண்டவருக்கு ஆயத்தமாய் இருக்கிறவன் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகின்ற ஊழியத்தை செய்யும் பொழுது இவனும் ஆயத்தமாக இருப்பான் சமாதானத்தின் சுவிசேஷம் அந்த சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்கிற பாதரட்சகளை கால்களிலே தொடுத்து ஆகவே சுவிசேஷம் ஊழியம் செய்கிறவர்களே உங்களுக்கு இருக்கின்ற நல்ல செய்தியை மாத்திரம் அவர்களுக்கு கொடுங்கள் கெட்ட செய்திகள் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சரியா அப்போ பௌரடியார் சொல்லுகிறார் இந்த சமாதானத்தின் விசேஷத்துக்குரிய ஆயத்தம் ஏன் இந்த இடத்துல ஆயத்தம் சொல்கிறார் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் இரண்டு விஷயங்கள் அடங்கி இருக்கிறது ஒன்று தான் ஆயத்தம் இரண்டாவது மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறது ஒரு கிறிஸ்தவன் தான் ஆயத்தமாய் இருந்தால் மாத்திரம் போதாது அவன் நூற்றுக்கு நூறு வீதம் ஆயத்தம் இல்லை மற்றவர்களையும் ஆயத்தம் பண்ணி மற்றவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறவன் உண்மையான ஆயத்தம் என்கின்ற பாதரக்ஷைகளை அணிந்து ஆயத்தமாக இருக்கிறான் புரியுதா உங்களுக்கு இப்போ சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாத பாதரக்ஷையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் கடைசி பாயிண்ட் பாதரக்ஷை என்றால் அது பாதரக்ஷை தானே தலை ரட்சை அல்லையே அப்போ ஏன் பாதத்திலே தொடுத்தவர்களாயும் அதாவது இதுக்கு நிறைய விஷயம் சொல்லலாம் எனக்கு அதாவது நான் சுருக்கமாக தேவையானது மாத்திரம் சொல்லுகிறேன் சப்பாத்த கையில் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் கல்யாண வீட்டுக்கு சப்பாத்த கையில் போட்டுக்கிட்டு போனா நல்லா இருக்குமா இல்லை சப்பாத்த பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க தெரியுமா சப்பாத்தி இருக்கிறது இருந்தால் போதாது அது கால்களிலே இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேகர் சுவிசேஷம் என்கின்ற அந்த பாதரக்ஷையை தங்களிடம் வைத்துக்கொண்டு கொண்டு வரட்டும் தேவைப்பட்டால் நான் சுவிசேஷம் சொல்லுகிறேன் என்று இருப்பார்கள் அதாவது சப்பாத்த காலில் வச்சுக்கிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கிறோம் வெறும் காலையே நடப்போம் தேவைப்பட்டால் போட்டுக்கிறோண்டு தேவைப்பட்டால் போடுவதற்கு சப்பாத்து ஒரு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அல்ல ஒரு தங்க நகை ஆதாரம் தான் பரவாயில்ல தேவை நேரம் போட்டுக்கலாம் ஆனால் பாதரக்ஷை என்பது பாதத்தில் இருந்தால்தான் அது தன்னுடைய வேலையை செய்கிறது என்று அர்த்தம் சுவிசேஷத்தை வைத்திருக்கிறேன் எவனாவது வந்தால் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவன் சப்பாத்தை கையிலே வைத்துக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவன் ஆனால் சுவிசேஷத்தை போய் அறிவிக்கிறவன் சப்பாத்தை காலிலே போட்ட கிறிஸ்தவன் புரியுதா நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள் கண்டுபிடியுங்கள் நீங்கள் பாதரட்சையை கைகளிலே ஏந்தின கிறிஸ்தவர்களா அல்லது வேதம் சொல்லுகிறபடி பாதரக்ஷையை கால்களிலே தொடுத்த கிறிஸ்தவர்களா என்று சரியா தானே கையில் ஷூவை வச்சுக்கிட்டு இருந்து திடீர்னு ஓட வேண்டி வந்து உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்கணும் ஆயத்தம் இல்லையே சப்பாத்து இருந்தால் ஆயத்தம் இல்லை அதை போட்டிருந்தால்தான் ஆயத்தம் சரியா ஆகவே சுவிசேஷம் தெரிகிறது சுவிசேஷம் என்ன இடத்துல உண்டு பக்தி அபிஷேகம் ஆசிர்வாதம் எல்லாம் இருக்கிறது சுகமாக்கும் வரம் இருக்கிறது இதெல்லாம் போதாது ஆயத்தமாய் அதை செய்கிறவர்களாக இருக்க இருக்க வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சரி அடுத்த பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள் இந்த எல்லாவற்றுக்கும் மேலாக என்கின்ற அந்த சொல்லை கொஞ்சம் நான் பார்த்தேன் அது என்னடாப்பா ஆறு விஷயங்கள் சொல்லுகிறார் அந்த ஆறு விஷயங்களிலும் மற்ற எல்லாவற்றையும் விட இந்த விசுவாசம் தான் முக்கியமா என்று இது அந்த மேலாக அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக விளங்குதா சப்பாத்து கீழே இருக்குது பெல்ட் இடுப்பில் இருக்குது மார்க்கவசம் நெஞ்சில் இருக்குது இன்னும் கொஞ்சத்தில் ஹெல்மெட் வரும் அது தலையில் இருக்குது இதுக்கெல்லாம் மேலாக பிடிக்க வேண்டியது விசுவாசம் எனும் கேடகம் இனி என்ன செய்ய ரோமர்கள் எப்படி போராடினார்கள் என்றெல்லாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டி வந்தது ரோமர்களுடைய வில் படை பயங்கர படை சரியா பழைய இந்த பென்ஹர் மாதிரி படங்கள் பார்த்தாலும் இந்த ரோமர்களுடைய அந்த யுத்த தந்திரங்களை நீங்கள் பார்க்கலாம் பயங்கரமாக இருக்கும் சரியா கிளாடியேட்டர் சரியா இந்த மாதிரியான நைட் ஸ்டேல் இந்த மாதிரி சில படங்களை நீங்கள் பார்த்தால் இப்போ நீங்கள் பார்க்குறது இல்லைன்னா கிறிஸ்டியன்ஸ் தானே சரி அதை விட்டுருங்க நானே சொல்கிறேன் சரியா தப்பி தவிர கள்ளதனமாக பார்க்குறது தான் அதுகளை பாருங்கள் சரியா ஓகே ஹலோ கிளாடியேட்டர் வெளியே தெரியக்கூட கிளாடியேட்டர் சரியா பென்ஹேர் இந்த மாதிரி ரோம சம்மந்தமான இதுகளை பார்க்கலாம் சரி இப்போது இந்த அம்பு எய்கிறவர்கள் எப்படி எய்வார்கள் தெரியுமா இரண்டு முன் ஒரு முன்வரியிலே ஒரு ஒரு வரிசையில் நிற்பார்கள் பின் வரிசையில் இப்போ இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு இங்கே ஒருத்தர் இருக்காருன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பின்னால் இன்னொருத்தர் நிற்பார் ஓகே இப்போ இவர்கள் அம்புகளை எடுத்து இப்படியே எடுத்து இப்படி மேல் பக்கம்தான் பிடிப்பார்கள் இந்த வேட்டையாடுற மாதிரி இப்படி நே அடிக்கிறதில்ல மேல் பக்கம் பிடித்து இழுத்து வைத்து பொழுது கமாண்டர் அனுப்ப சொல்லும்போது எல்லாரும் ஒரே நேரத்தில் அனுப்புவார்கள் இந்த அம்புகளெல்லாம் மழை போல பாய்ந்து அந்த ரோம போர் வீரர்களை நோக்கி போகும் இவர்கள் தங்களுடைய அம்பை எய்தவுடன் பின்னாலே போவார்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் முன்னாலே வருவார்கள் அவர்களுடைய அம்பு ஆயத்தமாக இருக்கும் அவர்கள் முன்னாலே வந்து அவர்கள் இழுப்பார்கள் ஓகே என்று அவர்களுக்கு சொன்னவுடன் அவர்கள் விடுவார்கள் அவர்கள் விடுகிற அந்த இடைப்பட்ட நேரத்திலே முதலிலே அம்பை அவர்கள் அடுத்த அம்பை எடுத்து அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள் இப்படி சரமாரியாக மழை பொழிவது போல எதிரிகளுக்கு அம்பு மலை அன்பு மலை அல்ல அம்பு மலை பொழியும் அம்பு மழை பொழியும் போது சரியா இந்த நீஞ்சாக்களுக்கு நாங்கள் அடிக்கும் போதவங்களா அப்படி நிற்பானே அப்படியெல்லாம் அம்ப அடிக்க முடியாது அது மழை மாதிரி வரும் இல்லைனா இஞ்சி தின்னுட்டுருக்குறீங்களா இல்லை என்ன ஒரு மாதிரி இருக்கிறாங்க பஸ் யாராவது செத்து போயிட்டாங்களா ஆ ஹலோ யாராவது முக்கியமானவர்கள் செத்து விட்டார்களா இந்த தெய்வமே ஆ கற்றுக்கொள்கிறாங்களா ம் ஆ என்னம்மா படக்கதை சொல்கிறனால அக்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது போல இருக்கு எங்க இருக்கு இப்போ விளங்குது எனக்கு பைபிள் இருந்தால்தான் நம்புவியலோ சரி என்ன செய்ய பரிசுத்தான்கள் சொல்லி என்னைய கூப்பிட்டு இருக்கலாம் தானே பாஸ்டர் நான் முந்தி மாதிரி நினச்சிக்கிட்டு வந்துட்டேன் சரியா உங்களை மாதிரி இல்லை பாஸ்டர் சுரேஷ் இவங்களாம் பரிசுத்தவான்கள் இவங்களாம் மூணு அடிக்கு மேலே தான் நடப்பாங்க நீங்கள் படங்களை பற்றி பேசிட்டா அது இங்கிலீஷ் படமாக இருந்தால் என்ன என்ன படமாக இருந்தாலும் அவர்களுக்கு அது பிடிக்காது என்றால் எல்லாரும் ஆயத்தத்துக்கு ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள் அப்போது இந்த போர் ரோம போர் வீரர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா அவர்கள் அந்த அம்புகளை இவர்கள் அம்புகளால் தாக்க மாட்டார்கள் இவர்கள் எல்லாரும் பெரிய கேடகம் வைத்திருப்பார்கள் பெரிய கேடகம் ஒரே அளவாய் செய்யப்பட்டிருக்கும் அந்த கேடகங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒற்றை முழங்காலில் அவர்கள் குனிய வேண்டும் சரியா இந்த இப்படி சரியா இப்படி குனியணும் ஒற்றை முழங்கால் ரெட்டை முழங்காலில் குனிஞ்சுட்டா அப்புறம் ஜபா அபிஷேகம்லாம் வந்துடும் சரியா ஒற்றை முழங்காலிலே குனிந்து தங்களுடைய கேடகத்தை இப்படி தூக்கி பிடித்து கொண்டு மற்றவனுடைய தோலை தோளில் கையை போட வேண்டும் சரியா அவன் இடது கையால் கேடகத்தை பிடித்துக்கொண்டு வலது கையால் போட வேண்டும் தெரியுதா அதே இது அந்த இருப்பவர் இப்படி வளஞ்சிருப்பார் அப்படி வளைஞ்சி இந்த கேடகத்தை அந்த அவ்வளவு ராணுவ வீரர்களும் இப்படி பிடித்தார்கள் என்றால் இந்த கான்கிரீட்டை விட ஒரு ஊசி கூட காற்று கூட நுழைய முடியாதபடி அவ்வளவு ட்ரைனிங் அந்த ரோம போர் சேவகர்களுக்கு இருக்கிறது அவர்கள் இப்படி பிடித்தார்கள் அந்த ஒற்றை முழங்காலில் இருந்து பிடித்தார்கள் என்றால் அந்த லட்சக்கணக்கான அம்புகள் வந்து அதில் பட்டு சும்மா தெறிக்குமே ஒழிய ஒருவருக்கும் படாது சரியா அப்போது இந்த அம்புகள் எல்லாம் முடிகிற வரை இவர்கள் அப்படியே இருந்து விட்டு அப்புறம் முடிந்து விட்டது என்று தெரிந்தவுடன் அவர்கள் எழுந்து அவர்கள் வாளோடு அல்லது ஈட்டியோடு யுத்தம் செய்ய போவார்கள் அவன் அம்புல அடித்தவன்லாம் எல்லாம் முடிந்து போய் உட்காந்துருப்பான் இப்போ அம்பு அவனுடைய அந்த குயவை அப்படியும் குய்வ என்ன தோணியிலே எத்தனை அம்பு தான் வைக்க முடியும் சரியா அப்போ சரி ஒரு அப்புறம் நூறு அம்பு வச்சுருந்தேன் நூறு வைக்க முடியாது நூறு வச்சுருந்தாலும் அதுக்கு பிறகு அவுட் சரியா முடிஞ்சுது ஆக அவர்கள் திரும்பி ஓட வேண்டும் அந்த நேரத்தில் இவர்கள் இந்த படையணிகள் போய் அவர்களை தாக்கும் அந்த அளவு அப்படித்தான் இந்த ரோம அவர்களுக்கு அந்த கேடகத்தை பிடிப்பதற்கு பிடித்து இருக்கின்ற ஒவ்வொரு விதங்கள் இருக்கின்ற அந்த கமாண்டர் நூற்றுக்கு அதிபதி சொன்னால் இந்த விதத்திலேருந்து அந்த நூறு பேரும் ஒரு எட்டு மாதிரி இருப்பார்கள் இல்லாவிட்டால் ஏழு மாதிரி இருப்பார்கள் இல்லாட்டால் சதுரமாக இருப்பார்கள் இல்லாட்டால் வட்டமாக இருப்பார்கள் அந்த நூற்றுக்கு அதிபதி அதை சொன்னவுடன் அவர்கள் அந்த மாதிரி செய்வார்கள் பவுலடியார் இதைத்தான் சொல்லுகிறார் விசுவாசம் என்னும் கேடகத்தை மேலே பிடித்துக் கொள்ளுங்கள் என்னால் பொல்லாங்கன் அக்கினி அஸ்திரங்களை அனுப்புகிறான் சும்மா அல்ல அவர்கள் அந்த அம்பின் நுனியிலே அவர்கள் அந்த பந்தங்களை கட்டி நெருப்பை அனுப்புகிறார்கள் அந்த நெருப்பு இந்த கேடகங்களின் மேல் விழுந்து அது எரிந்தாலும் அந்த ஒரு துளி நெருப்பு கூட இடையிலே வராத அளவுக்கு ஓட்டை இருக்காது அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிடிக்கும்போது நல்லா ஒன்று சொல் கேட்டுக்கிறேங்க அநேக ஊழியக்காரர்கள் இதை கற்றுக்கொடுக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன் விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு கேடகத்தை பற்றி பேசுவார்கள் ஆனால் பவுலடியார் என்ன சொல்லுகிறார் ரோம போர் பயன்படுத்தின கேடகம் எல்லாரும் ஒன்றாய் பிடித்தால்தான் அக்கினி அஸ்திரங்களுக்கு தப்பலாம் சரியா கேளுங்க ஒரு ஒரு விஷயம் கேளுங்க இவர்கள் எப்படி பிடிக்க வேண்டுமா இடது கையால் கேடகத்தை பிடிக்க வேண்டும் வலது கையால் எங்கே பிடிக்கணும் மற்றவனுடைய தோல் அவன் இவரை பிடிக்கிறான் அவன் மற்றவனை பிடிக்கிறான் இதில் என்ன அர்த்தங்கள் இருக்கின்றன எத்தனை அழகான அர்த்தங்கள் இருக்கின்றன நீ மற்றவனோடு இணைந்திரு அவன் உன்னோடு இணைகிறானா இல்லையா என்று பார்க்காதே சரியா அவன் இன்னொருவன் மேல் தோலை கை கோளை கை போட்டிருப்பதை உன்னால் பார்க்க முடியாது பார்க்க நீ முன்பக்கம் சரிந்தாலோ பின்பக்கம் பக்கம் சரிந்தாலோ கேடகத்தினுடைய அந்த நிலை மாறி ஓட்டை விழும் விசுவாசிகளே உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த சியோன் சுவிசேஷ சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகள் எல்லாரும் உங்கள் சக போர் வீரர்கள் அவர்கள் எப்படி கேடகத்தை பிடிக்கிறார்கள் அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது அவர்கள் மற்ற யாரையாவது தாங்குகிறார்களா தொழில் கை போடுகிறார்களா என்று பார்ப்பது உங்கள் வேலை அல்ல உங்கள் வேலை என்ன உங்கள் கேடகத்தை இந்த சபைக்கு மேலாக பிடித்து இந்த சபையில் இருக்கிற மற்றவர்கள் மேல் உங்கள் கைகளை போட்டு அவர்களை அரவணைத்துக் கொள்ளுகிற ஒரு தன்மை விசுவாசம் இந்த பிஸ்டிஸ் என்ற அந்த சொல்லுக்கு கிரேக்க சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ஒன்று விசுவாசம் அடுத்தது நம்பிக்கை சரியா ஆண்டவர் மேல் விசுவாசம் மற்றவர்கள் உன்னை நம்பக்கூடிய விதத்திலே நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறது புரியுதா அப்போ ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவன் மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது பிரேசலா நல்லா இருக்கிறீங்களா நேசமா போலங்கதா உங்களுக்காக சுபிக்கிறேன் உங்களுக்கு சுகமாகணும் இந்த வியாதியிலேயே செத்து தொலைஞ்சு போய் இல்லைங்கதா ஐயோ உங்களுக்கு விசா கிடைக்கலையா நான் ஜெபிக்கிறேன் விசா கிடைக்கவே கூடாது இது அல்ல புரியுதா மற்றவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாத ஒரு பாசம் மற்றவர்களுடைய இப்போ இப்போ பக்கத்தில் உள்ள வண்ட தோல்ல கை போடும்போது எங்கன்ன படம் தெரியுமா இதெல்லாம் நான் ரொம்ப பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப டீச் பண்ண ஆசையாக இருக்கு ஆனால் டைம் கிடைக்கிறது இல்லை அதை உங்களோட ஆர்வத்தை பார்க்கும் இது இதுக்கு முதல்ல முடிச்சிருக்கலாமான்னு தோணுது அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிருக்கலாமான்னு தோணு தோணுது சரியா அவன் ஒவ்வொரு போர் வீரனும் அந்த ரோம போர் வீரர்கள் சரியா வேற யாரும் கிடையாது ரோம போர் வீரர்கள் இந்த கையை வெறுமையாய்த்தான் வைத்திருப்பார்கள் கை மூடி அணிய மாட்டார்கள் அவர்களுடைய கவசம் எல்லாம் இப்படி வந்திருக்கும் அப்போ இந்த தோளிலே கையை போடும்போது அவனுடைய கை இந்த தோல் முழுக்கப்பட்டு அவனுடைய உள்ளங்கை அவனுடைய கையிலே பச்சையாகப்படும் யுத்தத்துக்கு போகிறவன் ஃப்ரெஷ்ஷாக இந்த சுஸ் சுஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு வாசமாக வந்திருக்க மாட்டான் இந்த இடத்துல என்ன இருக்கும் வேர்வை தான் இருக்கும் ஆகவே கவனிங்க வியர்வை கொண்ட ஒரு கையை நம் கையால் பிடிக்கும்போது சில விஷயங்கள் நடக்கும் ஒன்று வழுக்கும் ஒரு கிரிப் இருக்காது ஒரு நல்லா பிடிக்க முடியாது ஆகவே இவன் சிரமத்தோடு அந்த கையை வைத்திருக்க வேண்டும் போகும் சரியா உங்களுக்கு வழுக்கு மற்றது வியர்வை என்பது மற்றவனுடைய அழுக்கு அவனுடைய அழுக்கு என் உள்ளங்கையில் படுகிறது இந்த யுத்தத்தின் போது பல தடவை நான் என் முகத்தை என் கையால் தொட வேண்டி வரும் சரியா ஆனால் அவனுடைய பட்டால் என் கை அழுக்காகின்றது என்பதனை பொருட்படுத்தவும் கூடாது வியர்வை தானே போயிட்டு எல்லாரும் வீட்டில் குடுப்ப கலவி கலட்டிட்டு அப்படின்னு மோந்து பாருங்க நான் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி என்று உங்களுக்கு தெரிய வரும் சரியா நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் நக்கி பாருங்க அப்போ அந்த யுத்த போர்வீரன் அவன் நேர பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு உடுப்ப மாத்திட்டு வரல சரியா அடுத்தது இந்த கையை பிடிக்கும்போது வழுக்கும் கையை பிடிக்கும்போது நாறும் கையை பிடிக்கும்பொழுது அந்த அழுக்கான வியர்வை கையிலே படியும் அது மாத்திரமல்ல தூசு இருக்கும் மணல் இருக்கும் போர் வீரர்கள் சரியா இத்தனையும் பொருட்படுத்தாது மற்றவன் மேல் கையை போட்டிருக்கிறது தான் விசுவாசத்தின் ஒரு பகுதி ஆகவே உங்கள் சபையில் இருக்கின்ற சக அங்கத்தவர்கள் பவித்திரமாய் இருந்தால்தான் நீங்கள் அவர்களோடு இணைவீர்கள் நல்லவர்களாய் சுத்தமாய் இருந்தால் தான் இணைவீர்கள் குறையில்லாதவர்களாய் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாய் இருந்தால் தான் இணைவீர்கள் என்றால் உங்களுக்கு சேனையாக ஆயத்தத்தில் இருக்க முடியாது சாத்தானுடைய அந்த அம்பு இடையில் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அங்கே லூஸ் பண்ணால் இங்கே இந்த கையை போடும் பொழுது மற்றவனை தாங்குவது மாத்திரமல்ல உங்களுக்கும் ஒரு பேலன்ஸ் கிடைக்கிறது தெரியுமா ஒற்றை முழங்காலே நீங்கள் இருந்து பாரமான ஒரு கேடகத்தை தூக்கினால் அப்படியே ஒரு நிலை நிற்க முடியாது உங்களையும் வைத்திருக்க கம்பாக இருக்குது தூண் பக்கத்துலேயே அப்படி இல்லை உங்களையும் அந்த பேலன்ஸிலே வைத்திருப்பது நீங்கள் போட் பிடித்திருப்பது அவரையும் தள்ளாட விடாமல் நீங்களும் ஒரு க்ரிப் வைக்கிறீர்கள் இந்த பக்கம் உள்ளவர் உங்களை தாங்கா பாருங்க இந்த 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 கேடகத்தை பிடிக்கும்போது எவ்வளவு விஷயங்களை பவுலடியார் சொல்லுகிறார் உன்னை ஒரு விசுவாசி உன்னை நீ உணராமலேயே தாங்கி கொண்டிருக்கிறான் அன்பானவர்களே உங்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறார்கள் உங்களுக்கே தெரியாது உங்கள் சபை விசுவாசிகள் எத்தனை பேர் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள் என்று உங்களுக்கே தெரியாது சில நேரம் நீங்கள் அவ்வளவு விருப்பம் இல்லாத அந்த நபர் உங்களுக்காக இருக்கும் சரியா நீங்கள் எத்தனை பேருக்காக ஜெபிக்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களை தாங்குகிறீர்களா அல்லது மற்றவர்களுக்காக சபையில் இருக்கிற மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது சில பேரை தெரிவு செய்து வைத்திருக்கிறீர்களா இவர் 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 இவர்களுக்காக மாத்திரம்தான் நான் ஜெபிப்பேன் அவர் வர்றதே அசிங்கம் அப்போ சத்ரு அந்த அக்கினி அஸ்திரங்களை அவிக்க இப்படித்தான் இந்த விசுவாச கேடகத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக பிடிக்கணும் ஐயோ நிறைய பேர் நினைக்கிறது இந்த இந்த சத்தியம் எனும் கச்சை நீதி எனும் மார்க்கவசம் ஆயத்தம் எனும் பாதரட்சை ஆவியின் பட்டயம் இது எல்லாவற்றையும் விட பெரியது விசுவாசம் அதை பத்தி பேசவே இல்லை அந்த மேலாக அல்ல இது தலைக்கு மேலாக எல்லாவற்றுக்கும் தலைக்கு மாத்திரம் எல்லாவற்றுக்கும் மேலாக பிடிச்சு கொள்ளுங்க சரியா அக்கினி அஸ்திரங்கள் அக்கினி என்றால் என்ன இங்க பாருங்க ஒன்று சொல்லுகிறேன் அக்கினி வேதத்திலே அபிஷேகத்துக்கு காட்டப்பட்டிருக்கிறது ஆவியின் ஞானஸ்தானத்துக்கு காட்டப்பட்டிருக்கிறது நல்லதுக்கு காட்டப்பட்டிருக்கு சரியா அக்கினியால் ஆவியானவர் நம்மை புடமிடுகிறார் அக்கினியால் ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கிறார் இயேசு சொல்லுகிறார் அக்கினியிலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் யோவான் சொல்லுகிறார் எனக்கு பின் வருகிறவர் அக்கினியால் ஞானஸ்தானம் கொடுப்பார் அக்கினி என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு பவித்திரமான அபிஷேகம் நிறைந்த ஆவிக்குரிய ஒன்று அடிக்கும் பொழுது அது மாதிரி தான் அடிப்பான் அபிஷேகம் போல வருவான் புரிதாடி மாதிரி வருவான் என்று வந்தால் நீங்கள் எச்சரிக்கையா இருப்பீர்கள் அவன் அலெலு என்று வந்தால் தலையை கொடுப்பீர்கள் இதுதான் விஷயம் புரிதா உங்களுக்கு அக்கினி அஸ்திரங்கள் என்று சொல்லும்போது இது என்ன தெரியுமா வேற ஒன்றுமே கிடையாது கள்ள உபதேசம் அக்கினி அஸ்திரங்கள் என்றால் என்ன கள்ள உபதேசம் இப்போ அம்பு எய்கிறவர்களை பார்ப்போம் அஸ்திரம் எய்கிறவர்கள் இருந்து எய்வார்கள் மரத்தின் மீது மீதி இருந்து எய்கிறவர்கள் ரொபின்ஹுட் காரர்கள் இப்போ இது ரோம போர் வீரர்கள் ரொபின்ஹுட்டோடு சண்டை பிடிக்கவில்லை சரியா அது வந்து கிப்சனுங்கிறவரும் ஜான் பிரதர் சார்ஜ் டாக்களும் தான் சண்டை பிடிச்சாங்க அவங்களாம் ரோமர்கள் கிடையாது அவர்கள் எல்லாம் ஆங்கிலோ சாக்சன்ஸ் சரியா ரோம போர் வீரர்களோடு யுத்தம் செய்தவர்கள் தரையிலே இருந்தால் யுத்தம் செய்தார்கள் மரங்கள் மரங்கள் மீது இருந்து அல்ல சரியா ஆனால் யுத்தங்களின் போது சேனைகள் இந்த மாதிரி இருந்து அம்பெய்யும் பொழுது இவர்கள் எங்கே எறிவார்கள் அம்பெய்கிறவர்கள் மேலே ஆனால் மேலே போகிற அம்பு எப்படி வரும் கீழே வரும் அப்ப கீழே இருப்பவனுக்கு இது எங்கே இருந்து வருகிறது மேலே இருந்து வருகிறது சாத்தான் சரியா கீழே பூமியிலே கள்ள தீர்க்கதரிசிகளை தரிசிகளை தான் அம்பை ஐவான் ஆனால் அது மேலே போய்விட்டு அக்கினி அஸ்திரங்களாக வரும்போது கிறிஸ்தவன் நினைப்பான் பரலோகத்தில் இருந்து வருகிற அபிஷேகம் என்று புரியுதா இப்ப இவனுக்கு யுத்த தந்திரம் தெரியாவிட்டால் இவனுக்கு தெரியாவிட்டால் இவன் நினைப்பான் வானற்றிலும் இருந்து வருகிறது என்று ஆனால் தெரிந்தால் இவனுக்கு தெரியும் அங்கே இருந்து கீழே இருந்து தான் பொய்க்கு மேலால் வருது இது வானத்தில் இருந்து வரவில்லை என்று ஒரு கிறிஸ்தவன் அறிவு கட்ட கிறிஸ்தவனாயிருந்தால் போல தரிசனம் போல ஆசீர்வாதம் அக்கினி போல வருகின்ற எல்லாவற்றையும் நம்பி ஏமாறமாட்டான் இவன் பார்ப்பான் உண்மையாக மேலே இருந்து வருகிற தேவ அக்கினியா அல்லது கீழே இருந்து பிசாசு மேலே எய்து அது மேலே இருந்து வருவது போல பாசாங்கு பண்ணி கொண்டு வருகிற அக்கினியா என்று புரியுதா அதற்கு தன்னை காத்துக்கொள்ள இவனுக்கு முதலாவது என்ன வேண்டும் என்றால் என்ன ஆண்டவர் மேல் இருக்கின்ற விசுவாசம் மனிதன் மேல் இருக்கிற விசுவாசம் மேல் இருக்கிற விசுவாசம் ஆண்டவருடைய விசுவாசம் வேதம் சம்பந்தமானது சொன்னாலும் அது வேதத்திலே இருந்தால் மாத்திரமே நான் நம்புவேன் என்று சொல்லுகின்ற ஒரு விசுவாசம் புரிகிறதா வேதத்தில் இருந்தால் மாத்திரம்தான் நம்ப வேண்டும் வேதத்தில் இல்லாதது எவ்வளவு அக்கினியோடு வந்தாலும் அது எய்யும் அக்கினி அஸ்திரம் அவர்களுடைய தீர்க்க தர்சனம் உண்மையாக இருக்கிறது அதுதான் அக்கினி வேணுங்க பிசாசினுடைய அக்கினியும் அக்கினி தானே ஆகவே தேவ அக்கினி மாதிரி தான் இருக்கும் புரியுதா உங்களுக்கு ஆகவே உபதேசங்களை குறித்து கவனமாயிருங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து கவனமாயிருங்கள் இன்னும் அந்த வருகை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள அபிஷேகத்துக்கும் கள்ள ஊழியக்காரர்களுக்கும் தப்பக்கூடிய ஒரே வழி நீங்கள் எல்லாரும் இணைந்து ஒரு சபையாக நாங்கள் ஆண்டவரை நம்புவோம் ஆண்டவருடைய வார்த்தை எமது சபையிலே கற்றுக்கொடுக்கின்ற அந்த கற்றலை மாத்திரம் நம்புவோம் என்று விசுவாசிகள் ஐக்கியமாக இருந்து கேடகத்தை பிடித்து ஒருவரை ஒருவர் தாங்கி கொண்டிருக்கிற ஊழியம் இதில் இன்னொரு விசுவாசம் இருக்கிறது மூன்றாவது கவனிங்க முதலாவது ஆண்டவரோடு இருக்கிற விசுவாசம் ரெண்டாவது மற்றவர்களுக்கு நம்பிக்கை காட்டுகின்ற நம்பிக்கையாக இருக்கிற ஒன்று இன்னமொரு விசுவாசம் இருக்கிறது தெரியுமா இந்த போர் சேவகர்களுக்கு என்ன விசுவாசம் நூற்றுக்கு அதிபதியினுடைய கட்டளையை நம்புகிற ஒரு விசுவாசம் நூற்றுக்கு அதிபதி ஒரு கட்டளையை கொடுப்பார் ஏய் எல்லாரும் இப்போ இப்படி அகங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த நூறு பேரும் அந்த நூற்றுக்கு அதிபதி கேட்க கூடாது எதிரி அடிக்க போறானா இப்ப அம்பு வருமோ ஒரு பதிமூணு பேர் இல்ல இல்ல அவர் சொல்றாரு எல்லாம் குனிங்க நானும் இருபது பேர் சொல்றான் கொஞ்சம் இருங்க யோசிச்சுட்டு கொண்டிவோம் நாங்களும் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம் நம்மளை மாதிரி இருந்துட்டு தான் ப்ரமோஷன் ஆகி உண்மை தானே நூற்றுக்கு அதிபதி போர் வீரர்களில் ஒருவன் தான் நூற்றுக்கு அதிபதியாக ஏற்படுத்தப்படுகிறான் நேத்து எங்களை மாதிரி அவர் இருந்தார் நாளைக்கு அவர் மாதிரி நாங்களும் ஆகும் சும்மா சொல்கிற நேரம்லாம் நாங்கள் முழங்கால் உட்காந்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்க தேவையில்ல அம்பு வந்தால் பாப்போம் பார்த்த பிறகு இருப்பான் இப்படி ஒரு இருபத்தாறு பேர் சொல்லுவான் இன்னும் சில பேர் சொல்லுவான் அவர் கிடைக்கிறார் நமக்கு சத்தம் கேட்கும் அந்த பக்கத்தில் இருக்கிற எதிரிகளுடைய சத்தம் கேட்கும்போது நம்மளா குனிவோம் சரியா அப்போ என்ன நடக்கும் அம்பு வரும்போது இவர்களுக்கு குனிந்து ஆயத்தமா இருக்க நேரம் கிடையாது இன்றைக்கு நூற்றுக்கு அதிபதி என்பவர் ஒரு சபையினுடைய மெய்ப்பன் அந்த மேய்ப்பன் சொல்லும்போது அந்த மேய்ப்பன் சொன்னால் இந்த தொலைக்காட்சியை பார்க்காதீர்கள் என்று விசுவாசிகள் உடனே ஆஃப் பண்ணிடணும் பார்ப்போமே நமக்கும் ஆவியானவர் பேசட்டுமே சரி அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே அது அவருக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கும் அந்த பாஸ்டர் சுரேஷ் தான் வந்து கொலை போயிட்டு போயிட்டார் நம்மால் நம்மால் ஒன்றும் பிரச்சனை இருக்கலை பாஸ்டர் சுரேஷ் வந்து சொன்னார் அதுக்கு பிறகு தான் இவரும் கொஞ்சம் துல்டுறார் எவ்வளோ காலத்துக்கு துழ்றாருன்னு பார்ப்போம்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தா விலங்குணா உங்களுக்கு ஒரு இந்த பாயிண்ட்டை மாத்திரம் சொல்லட்டுமா கோச்சுக்கிறாதீங்க நான் சொல்கிற விதத்துக்கு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இருக்கணும் ஒரு வெற்றி உள்ள ஒரு போர் சேவகனுக்கு தனது நூற்றுக்கு அதிபதியை குறித்த அவனுடைய கட்டளையை குறித்த ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இருக்க வேண்டும் அவன் சொன்னான் சொன்னா இப்போ எல்லாரும் டக் பண்ணும்போது நூறு பேரும் ஒரு கேள்வி கேட்காமல் அவர்கள் அப்படி குனிவார்கள் ஒருவேளை நூற்றுக்கு அதிபதி பிழையாகவும் இருக்கலாம் தெரியுமா அது உங்களுக்கு ஏன்னா அந்த ஒரு மனுஷனுக்கு நூறு பேருனுடைய உயிரும் அவருக்கு மேலாகவும் இருக்கிறார்கள் ஆயிரத்துக்கு அதிபதிகள் சேனாதிபதிகள் இருக்கிறார்கள் ஆக இவர் சும்மா முப்பது தனம் குனி ஆ இல்லை இல்லை நிமிரு வானி குனி 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 அப்படி இருக்க இவரும் கவனமாக தான் செய்வார் சரியா புரியுதா உங்களுக்கு அவர் சில நேரம் அவர் குனி அப்படின்றால எல்லாம் குனிஞ்சிருவாங்க நேரம் பார்த்தா ஒன்றும் இல்லை நூற்றுக்கு அதிபதி ஒரு நாள் அனுப்பிட்டு பாப்பேன் அங்கிட்டு யாருக்கும் இல்லை அப்போ ஒரு நாலஞ்சு நரிகள் அங்கிட்டால போயிருக்கு ஓ அப்படியோ ஓகேலா வாங்களா எல்லாம் போவோம் அப்படின்னு எல்லோரும் புறப்படுவாங்க சரியா அதுபோல் ஊழியக்காரன் கவனமாக இருங்கள் என்று சொல்லும்போது ஒரு வார்த்தை பேசாமல் கீழ்படுகின்ற ஜனங்கள் சிலரும் கொஞ்சம் காலத்தில் ஊழியக்காரன் சொன்னால் இப்போது நீங்கள் பயமில்லாமல் பார்க்கலாம் நான் ஒரு விஷயத்திலே தப்பு செய்து விட்டேன் என்று அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வேண்டும் எனக்கு படட்டும் எனக்கு ஆவியானவர் பேசட்டும் நானும் கிறிஸ்தவன் தான் என்று திமிரா இருப்பவன் ஒரு நல்ல அல்ல சரியா ஆயத்தும் இல்லை அவனுக்கு விசுவாசம் என்கின்ற கேடகம் வீக் ஆகவே இந்த இடத்துல வந்தது மூன்று விஷயங்களை கவனிங்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருத்தல் அடுத்தது தங்களது தலைவர்கள் மேல் சபையின் மெய்ப்பன் மேல் ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை சரியா ஒவ்வொரு விசுவாசியும் தனது மெய்ப்பனை குறித்த ஒரு நம்பிக்கை அந்த மெய்ப்பனின் உபதேசத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உடையவராக இருக்க வேண்டும் பாதி சந்தேகம் பாதி சுவர் இல்லாமல் இருந்தால் அது முழு சபையும் பாதிக்கும் சரியா அந்த நூற்றுக்கு அதிபதி தவறென்றால் அவருடைய தலைவர்கள் அவரை திருத்துவார்கள் புரியுதா உங்களுக்கு

ஓ உங்க மூலைய மட்டும் பத்தி பேசக்கூடாது ஐயா மற்றவங்க எல்லாருக்கும் பொதுவா என்ன இருக்குன்னு சொல்லணும் ப்ளீஸ் நான் கேள்வி கேட்டால் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக இருக்கிறதை சொல்ல வேண்டாம் மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள் சரியா ஆகவே பாஸ்டர் ஷோன் மாதிரி களிமன் கொஞ்சம் இருங்க உங்களுக்கா உங்க ஒய்ஃபுக்கா அல்லது உங்க ஃபேமிலிக்கா ஆமா நிறைய பேர்கிட்ட தலையில களிமண் தான் இருக்குது ஏன்னா சில நேரம் ஜோக் சொல்லும் போது கூட இருக்காங்க களிமண்ணுக்குள்ள போகாது தலைக்குள்ளே மூளை இருக்கிறது அதற்குள்ளே தான் சிந்தனை எண்ணங்கள் இருக்கின்றன உணர்ச்சி அங்கே உணர்ச்சி இருதயத்தில் இருக்கிறது ஆனால் எண்ணங்கள் அறிவு கேள்வி செயலாக்கங்கள் எல்லாம் தலையிலே மூளைக்குள்ளே இருக்கிறது ஆகவே பிசாசு என்ன செய்வான் நமக்கு ஆண்டவர் படைத்திருக்கின்ற மூளைக்குள்ளே சந்தேகங்களை விதைப்பான் தேவையில்லாத ஞானத்தை கொடுப்பான் தேவையில்லாத ஞானம் ஞானம் தேவை ஆனால் ஆண்டர் கொடுக்கும் ஞானமும் தேவை சரியா ஆனால் பொய்யான ஞானம் நமக்கு கூடாது ஞானத்தின் வேஷம் போட்டுக்கொண்டு ஞானம் வரும் சரி இன்றைக்கு உலக நான் இது முந்தி சொன்ன ஞாபகம் பரவாயில்ல இது இந்த பாடத்துக்கு முக்கியம்தான் உலகிலே இரண்டு விதமான கல்விகள் இருக்கின்றன தூய கல்வி பிரயோக கல்வி எந்த ஒரு பாடத்தை எடுத்தாலும் சரியா விவசாயத்தை எடுத்தால் தூய விவசாயம் பிரயோக விவசாயம் தூய விவசாயம் என்ன சொல்லுகிறது அனைத்து தாவரங்களும் மண்ணிலே ஊன்றப்பட்ட அந்த மண்ணின் வழியாய் வளர வேண்டும் தூய விஞ்ஞானம் தூய தாவரவியல் புரியுதா எந்த ஒரு தாவரத்தையும் சிமெண்டில் போட்டு வளர்க்க முடியாது இது தூய தாவரவியல் புரியுதா இதை மாற்ற முடியாது அப்போ கருத்த கொழும்பான் மாமரத்திலே இருந்து கருத்த கொழும்பான் மா மாம்பழம் வரும் தூய விவசாயம் தூய தாவரவியல் ஆனால் பிரயோக தாவரவியல் என்ற ஒன்று இருக்கிறது அவர்கள் என்ன செய்வார்கள் இன்னும் ஒரு மாமரத்திலே இருந்து கிளையை எடுத்து இந்த மாமரத்தை வெட்டி அதிலே போட்டு இங்கே அந்த உரியம் கால் வழியாக வருகின்ற அந்த உணவுகள் அந்த கிளைக்கு போக வைத்து அந்த மா வாது வளர செய்வார்கள் மரமோ கருத்த கொழும்பான் மற்ற கிளி கிளிமூக்கு மாவாது ஆகவே கருத்த கொழும்பான் மாமரத்திலே இருந்து ஒரு பகுதியிலே கிளிமூக்கு மாங்காய் எடுக்கின்ற அந்த தத்துவத்தை தாவரவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு உலகம் இதை பார்த்தவுடன் உலகம் வேண வாயை பிளக்கிறது சரியா பத்து வருஷங்களில் கனிதர வேண்டிய மரத்தை பட் மரமாக்கி ஒரே வருஷத்தில் தர செய்கிறான் ஆகவே ஏழு புள்ள அம்மாவாகிற மாதிரி அது எவ்வளவு பயங்கரமோ அதுபோல் ஒரு வயது மாமரம் மா கணிகளை கொடுக்கறது இது தூய தாவரவியல் அல்ல பிரயோக தாவரவியல் தூய கணிதம் ரெண்டும் ரெண்டும் நாலு முந்தியும் நாலு இப்பயும் நாலு நாலு அண்டைக்கும் நாலு சரியா அப்போ மாஸ்டர் அடிக்கடி கேட்குறாரு சைப்ரஸ் போனா கேட்குறாரு எங்கே போனாலும் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்ட்டு அவருடைய மனசுக்குள்ள ஏதோ ஒரு தூய கணித பதில் இருக்கிறது ஆனா ஒவ்வொரு விதமா சொல்றான் கணித எனக்கு தெரியாதுங்கோ ஒன்னு நிக்கிறதா ரெண்டு உட்கார்தான் சொல்றாங்க என்பது மாறாது தூய தாவரவியல் மாறாதது போல சரியா ஆனால் பிரயோக கணிதவியலாளர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த தூய தத்துவங்களை எடுத்து கொஞ்சம் அங்கும் போட்டு அதிலே இருந்து பிரயோகங்களை கண்டுபிடிக்கிறார்கள் உலகம் அதை பார்த்து வாயை பிளக்கிறது தூய விஞ்ஞானம் மேலே இருந்து ஒரு பொருளை போட்டால் புவியீர்ப்பு விசை அதை இழுக்கும் அந்த பொருள் கீழே விழும் தூய விஞ்ஞானம் பிரயோக விஞ்ஞானம் என்ன இந்த பக்கம் விழுகிற அந்த வேகத்தை விட கூடிய வேகத்திலே இந்த பக்கம் ஒரு விசை அந்த அந்த திசையிலே தாக்குமானால் அது ஏன்னா நியூட்டன் விதியெல்லாம் படிச்சிருப்பீங்களே இல்லையோ சேர்ச்சில் இதெல்லாம் சொல்லித்தரது இல்லையா வேற சே்சஸ்லையும் சொல்லித்தரது இல்லை ஏன்னா ஸ்கூலுக்கு போயிருந்தா படிச்சிருக்கலாம் சரியா மற்ற இன்னொரு விஷயம் துக்க செய்தி ஆவியானவர் இதெல்லாம் வெளிப்படுத்த மாட்டார் மகனே சொல்லுமாண்டவரே நியூட்டன் தெரியுமாடா அது தேவ தூதனா இல்லையடா அவன் விதிகளை ஓ தலை வேறு விதிகள் இது தலையிலே வருகிற விதி அல்ல புத்தகத்திலே வருகிற விதி இது கொடுக்க ஆவியான காபிரியால் சில பேர் ஆத்தங்கரில் போய் இந்த தூதன் வந்து சொல்றாரு நியூட்டன் விதியெல்லாம் சொல்லி கொடுக்குதா இதெல்லாம் படிக்கணுங்க சரியா இதெல்லாம் எடிட் பண்ணிடுங்க சரியா ம் வழங்குதா நியூட்டனின் விதி சரியா அப்போ தூய விஞ்ஞானம் அப்ப என்ன நடக்கிறது ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இந்த புவியீர்ப்பு விசைக்கு கூடிய அளவில் ஒரு எதிர் விசையை பிரயோகப்படுத்தி கொஞ்ச தூரம் ஒரு உலோகத்தை ஓட விட்டார்கள் விமானம் பிறந்தது சரியா இப்படி இன்றைக்கு பிரயோக உலகம் கதிர்கள் இருக்கின்றன சத்தம் இத்தனை வேகத்திலே ஓடுகிறது ஒளி இத்தனை வேகத்திலே ஓடுகிறது ஓகே இதெல்லாம் தூய விஞ்ஞானம் இவற்றை பரிபாலனை செய்து அங்கு கொஞ்சம் தொட்டு இங்கு கொஞ்சம் தொட்டு அதை அடக்கி இப்படி செய்கிறது பிரயோக பியோ சயின்ஸ் அப்ளைட் சயின்ஸ் பியோ மேத்ஸ் அப்ளைட் மேத்ஸ் இதுபோல பியோ ஃபெய்த் அப்ளைடு தூய விசுவாசம் தூய விசுவாசம் என்ன தெரியுமா சத்தியம் பிரயோக சத்தியம் இருக்கிறது தூய சத்தியம் என்ன தெரியுமா வேதம் வேதம் சொன்னால் அது மாறாது அது ஆயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னே சொல்லப்பட்டதா இருந்தாலும் இன்றும் அது மாறாது ஏனென்றால் அறுநூறு வருஷத்துக்கு முன்பு மேலே போட்ட பொருள் எந்த வேகத்திலே கீழே விழுந்ததோ அதே வேகத்திலே தான் இன்றும் மேலே போடப்பட்ட பொருள் கீழே விழுகிறது நூற்றாண்டுகள் பல கடந்தாலும் புவியீர்ப்பு விசையினுடைய சக்தி மாறவில்லை புரியுதா இது தேவனுடைய வார்த்தை தூய வார்த்தை அது தூய சத்தியம் அறிவு கட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் இவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு போய் விஞ்ஞானம் படிக்கிறார்கள் பொறியியல் படைக்கிறார்கள் படிக்கிறார்கள் ஒவ்வொன்று படித்துவிட்டு பிரயோக ஞானத்தை இப்போ கொடுக்கிறார்கள் என்ன இருக்குது தலையில நாலேஜ் பிரயோக அறிவு என்ன இருக்குது சொல்லுங்க வேதம் என்ன அறிவு தூய அறிவு பிரயோக அறிவை வைத்து தூய அறிவை புரிந்து கொள்ள முடியாது தூய அறிவை கொண்டுதான் பிரயோக அறிவு செயல்படுகிறது புவி ஈர்ப்பு விசையை வைத்துத்தான் விமானங்களையும் ராக்கெட்டுகளையும் உண்டாக்குகிறான் பட்டம் விடுகிறான் சரியா ஆனால் பிரயோக விஞ்ஞானம் மாறிக்கொண்டே போகும் தூய விஞ்ஞானம் அந்த அந்த நியதிகள் இருந்து கொண்டே இருக்கும் புரியுதா அதுபோல இன்றைக்கு ஒவ்வொரு விஞ்ஞானி ஒவ்வொன்று சொல்லுவான் பிறகு மாற்றுவான் சரியா ஆனால் வேதம் மாறாது பிசாசு என்ன செய்வான் தெரியுமா இந்த பிரயோக அறிவை தலைக்குள்ளே புகுத்தி அந்த அறிவை கொண்டு தூய அறிவை விளங்க முயற்சி செய் விளங்காவிட்டால் அது பொய் என்று சொல்ல வைக்கிறான் புரியுதா அதனால் இன்றைக்கு உலகம் ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறது பரலோகம் இல்லை என்று சொல்லுகிறது பிக் பேங் தியரி என்று சொல்லுகிறது சரியா அமெரிக்காவில் ஒரு அழகான பம்பர் ஸ்டிக்கர் இருக்கு எனக்கு ரொம்ப விருப்பம் அந்த காருக்கு பின்னால் ஒட்டிருக்குமே ஒரு காரில் பார்த்து அப்புறம் மொதல் தடவை நான் பார்த்தேன் தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இப்போ அடிக்கடி பார்க்குறேன் ஐ பிலீவ் இன் த பிக் பேங் தியரி காட் செட் அண்ட் பேங் எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டியம் சொன்னது இல்லையா தமிழ சொல்லிருக்கணுமா அமெரிக்காவில் தமிழை ஒட்டி இல்ல வேணா விட்டுருங்க இப்போ உங்களுக்கு வேணாம் சொல்லுகிறது விலங்குறதா இன்றைக்கு பிள்ளைகளை எடுத்தால் அவர்களுக்கு அறிவு கூடுதலாக பண்டைய பிள்ளைகளை விட பெரிய அறிவு இருக்கிறதாக சொல்கிறார்கள் உண்மை அதுவல்ல அல்ல அந்த கால பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றாரையும் தாத்தா பாட்டிமாரையும் காலத்தவர்கள் என்று சொல்லுகின்ற யங் ஜெனரேஷன் கேளுங்க அன்று அவர்களுக்கு இருந்தது தூய அறிவு இன்று உங்களுக்கு இருக்கிறது பிரயோக அறிவு நீங்கள் பாவிக்கிற விதத்திலே மொபைல் ஃபோன் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் பாவிக்க தெரியாது ஆனால் அவர்களுக்கு தெரிந்த எத்தனையோ தூய அறிவு உங்களுக்கு கிடையாது சரியா பொம்பளை சிரிச்சா போச்சு போயில விரித்தான் போச்சுங்கிறது தூய அறிவு பொம்பளை சிரிச்சா அவ கற்பைய இழந்துருவா எப்படி முதல்ல சிரிப்பா அப்புறம் நெருங்குவாள் அப்புறம் அவன் நெருங்குவான் சூறையாடுவான் கற்பை சரியா ஆனால் இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்மைலிஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது ஸ்மைலிஸ் இமெயில் அடிக்கும்போது சிரிக்கிற மூஞ்சி போடுறோம் கண் அடிக்கிற மூஞ்சி போடுறோம் மொபைல் ஃபோனில் எஸ்எம்எஸ் அடிக்கும்போது ஐ லவ் யூமா அப்படின்ட்டு இப்படி ஒரு இது அதெல்லாம் நம்ம மாமி அடிக்க தெரியாது சரியா அவங்களுக்கு தெரிஞ்ச மூஞ்சி ஒரிஜினல் மூஞ்சி அந்த ஒரிஜினல் மூஞ்சியில் ஒரிஜினல் சிரிப்பு வந்தால் ஒரிஜினல் ஆம்பளம் உன்னையாக கடத்தி கொண்டு போய் கெடுத்துருவாண்டிங்கிறது அவங்களுக்கு தெரியும் நம்ம ஆளுக ஃபோன் நேரடியாக சிரிக்காட்டையும் டெக்னிக்காக சிரிக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியும் நேரடியாக கண் அடிக்க தெரியாட்டையும் டெக்னிக்காக கண் அடிக்கிறதுக்கே இவங்களுக்கு தெரியும் ஸ்கைப்பில் சட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்மைலிஸை கிளிக் பண்ணுனா இப்படி ஒரு பெரிய குளம் வருது எத்தனை மூஞ்சி நம்ம மமிக்கு அதில் ஒரு மூஞ்சாவது தெரியுமா நம்ம டேடிக்கு அதில் ஒரு மூஞ்சாவது தெரியுமா சோலா உங்களுக்கு இந்த அப்ளைடு இருக்குது அவங்களுக்கு தூய ஃபேஸ் தெரியும் அப்போ இன்றைக்கு இருக்கின்ற இந்த மொபைல் போன் டெக்னாலஜி கோச்சுக்கிறாதீங்க ஐடி டெக்னாலஜி சரியா இதெல்லாம் வச்சுக்கிட்டு பெரிய அறிவாளின்னு நினைக்கிறான் புரியுதா பைபிள் வாசிக்க போர் அடிக்கிறான் விலங்குனா தானே இவனுக்கு விலங்குனா தானே இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது மைக்ரோசாப்டு அது உங்களை நான் சொல்றேன் ஆனால் உங்களையும் தான் உங்களை இல்லை சரியா எனக்கு தெரிஞ்ச ஐடி காரர் ஒருத்தர் தான் இவர் வேறு யாராவது ஐடி காரங்க இருக்கீங்களா ஐடின்னு சொன்னால் இட் ஹி ஷி இட் அதனால் அந்த அது அவன் அவள் அது கவனிக்கோ இவ்வளோ உங்களுக்கு விளங்குதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு இன்றைக்கு உலகத்தில் பெரிய வளர்ச்சி இருக்கிறதே விமானங்கள் பிறக்கின்றன எவ்வளவோ விஷயங்கள் செய்கிறானே இது தூய அறிவா அல்ல இது பிரயோக அறிவு இந்த பிரயோக அறிவை தலைக்குள்ளே அனுப்பிவிட்டு தூய அறிவை நம்ப சொன்னால் நம்ப முடியுமா ஐயா அதாவது ஒருத்தருக்கு கருத்த கொழும்பான் மா மரத்திலே கிளிமூக்கு வாதை இணைத்து அதை கேள்வி மேலாக சுற்றி கட்டி சரி உங்களுக்கு அந்த பட் விதம் இப்படி வெட்டக்கூடாது இப்படி சரித்து வெட்டணும் அப்படியெல்லாம் வச்சு செய்யறதுக்கு டெக்னிக் தெரியும் தெரிந்தாலும் இவன் தாவரவியலாளன் அல்ல தாவரவியலாளன் ஆவதென்றால் தூய தாவரவியல் படிக்க வேண்டும் ஒரு மண்ணை எடுத்தால் அதில் பிஹெச் எந்த அளவுக்கு இருக்கிறது பிஹெச் தெரிவு அந்த மண்ணிலே எத்தனை கனி உப்புக்கள் இருக்கின்றன இந்த பிஹெச் லெவல் இந்த யூரியா லெவல் இந்த இதெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தாலும் இந்த இடத்துல மகா விளையும் இது அவனுக்கு தெரிய வேண்டால் அவன் தூய தாவரவியல் படிக்க வேண்டும் சும்மா வாத வெட்டுறவனுக்கும் நம்ம தேயிலைப்ப நான் ஒரு தேயிலை தோட்டம் குட்டி தேயிலை தோட்டம் வச்சுருக்கேன் அந்த தேயிலை தோட்டத்தை எங்கே குழி வெட்டணும் எத்தனை அடியில் வெட்டணும் எவ்வளோ ஆழத்துக்கு எப்போ குழி வெட்டி எவ்வளோ காலத்துக்கு பிறகு தாவரத்தை உண்டணும் சரியா அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் கொழுந்தெடுக்க தெரியாது எனக்கு கொழுந்து எடுக்க தெரியாது கொழுந்து எடுக்கிறதுக்கு பணம் கொடுத்த பிறகு இந்த கிராமத்தில் இருந்து சில பேர் வந்து கொழுந்து எடுத்துட்டு எனக்கு இருபது கிலோ எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அனுப்புவேன் அவர்கள் தான் கொழுந்து எடுக்கிறார்கள் என்றாலும் அவர்களுக்கு தேயிலை பற்றி ஒன்றும் தெரியாது எனக்கு கொழுந்து எடுக்கவே தெரியாது ஆனால் தேலையை தேயிலையை பற்றி அவ்வளவும் தெரியும் புரிகிறதா அப்போது அவர்கள் செயல்படுத்துகிறவர்கள் நான் கட்டிலே சாய்ந்திருக்கிறவன் அவர்கள் நினைக்கிறார்கள் தேயிலை மரத்தோடு விழுந்து கிடக்கிறது நாங்கள் தான் காலையில் வந்தால் அந்தி வரைக்கும் தேயிலை மரத்தோடு இருக்கிறோம் அந்த ஆள் எங் அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் உண்மை என்ன அவங்க அதில் கடந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நமக்கு தான் தெரியும் புரியுதான் அவங்களுக்கு அதுபோல் உலக ஞானம் கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளவு கிடையாது சரியா ஆனால் உலகத்தில் இருப்பவர்களுக்கு அந்த ஞானம் அதிகமாக இருக்கிறது அவர்கள் நம்மை முட்டாள்கள் என்று நினைக்கிறார்கள் நம்மை பாமரர்கள் என்று நினைக்கிறார்கள் பைபலாம் பைபல் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அவர்களுக்கு கொழுந்து எடுக்க தான் தெரியும் தேயிலை பற்றியும் அது விளையும் மண்ணை குறித்தும் அத்தனையும் தெரிந்தவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் தூய அறிவு வேத அறிவு ஆகவே தூய அறிவு என்கின்ற வேதத்தால் கிடைத்த ரட்சிப்பை தலைச்சீராமாய் மாட்டிக்கொள்ளவாம் நான் ரச்சிக்கப்பட்டு விட்டபடியால் எனக்கு தூய அறிவு இருக்கிறது என்ன தூய அறிவு வேதம் தான் உண்மை என்கின்ற அறிவு ஆகவே இந்த உலக அறிவாகி அந்த பிரயோக அறிவின் தலையை தாக்கி என்னை குழப்பாதபடி நான் ஹெல்மெட் போட்டிருக்கிறேன் வழங்குதா உங்களுக்கு ஆனா இது இப்போ உள்ள மாடர்ன் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் அல்ல இது ரோம போர் சேவகனுடைய ஹெல்மெட் இன்னைக்கு நிறையா பேர் வந்து ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு மற்றவங்க செய்யற எதுவுமே நமக்கு தேவையில்லை நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோமா உட்காந்தமா போனோமா அப்படின்லாம் இருக்காங்க அந்த ஃபுல் ஃபேஸ் போட்டுக்கிட்டு இருக்க வேணாம் சரியா தலையை மாத்திரம் மூடிக்கொண்டு ஈருங்கள் இப்போ உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு கஷ்டமாக இருக்கா புரியுது தானே உங்களுக்கு உங்கள் தலைக்கு வருகின்ற அறிவை குறித்து கவனமாயிருங்க உலகத்தில் வேலை செய்யப்படுங்க சரியா உலகத்தில் வேலை செய்யணும் சம்பாதிக்க அதுக்கு படிங்க நிறைய பிஹெச்டி எல்லாம் வாங்குங்க ஆனால் உங்கள் பிஹெச்டி பைபிளை புரியப்படுத்தாது எனக்கு மூணு பிஹெச்டி இருக்குது ஒன்றுக்கு ரெண்டுக்கு மூணு இருக்குது அந்த ஒரு பிஹெச்டியை கொண்டும் எனக்கு வேதத்தை விளங்கிக் கொள்ள முடியாது வேதத்தை விளங்குவதற்கு எனக்கு ரட்சிப்பு கொடுத்த என் ரட்சகர் எனக்கு அந்த அறிவை கொடுக்க வேண்டும் புரிகிறதா ஏனென்றால் இது தூய அறிவு பிஹெச்டியை வச்சு வேணால் சும்மா ஸ்டைலாக கான்ஃபரன்ஸ் நடத்தலாம் ஆனால் உண்மையாக ஒரு மனுஷன் இருப்பதென்றால் தூய அறிவாம் வேதத்தோடு அவன் இருக்க வேண்டும் வேதத்தை வாசிக்க வேண்டும் சரியா யாராவது சயின்ஸ் படிச்சிங்களா நீங்கள் போயிட்டு கிளாஸில் உட்காரும்போது படிச்சிங்களா யாராவது பியோ சயின்ஸ் படிச்சிங்களா ஏழைவளுக்கு பியோ சயின்ஸ் படிச்சிங்களா நீங்கள் கிளாஸில் முதல்ல உட்கார்ந்து படிக்கும்போது விசை தாக்கம் நியூட்ரன் விதிகள்லாம் சொல்லும்போது ஏன்டா வந்தோன்னு இருக்கும்தானே இப்போ புரியுதா ஆனால் இப்பயும் புரியலை சந்தோஷம் ஏழவல் செஞ்சு பாசாக ஏ எவ்வளோ கொடுத்தீங்க இல்லை இன்னும் புரியலைன்னா எவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன் தான் அதுக்காக எனக்கு கொடுக்க வேண்டிய கருவாடை மிஸ் பண்ணிடாதான் அம்மா தாயே சூனாமதி ரைட் ரை கவர்னிங்கோ ஆரம்பத்தில் அப்படி இன்றைக்கும் வேதத்தை எடுத்தால் பல விஷயங்கள் புரியாது இருக்கட்டும் ஆனால் அதுதான் தூய உண்மை அதுதான் சத்தியம் அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது புரியலே புரிய தேவல்ல ஆனால் அதுதான் உண்மை அந்த வார்த்தை இருந்தது எங்க இருந்தது தெரியாது எப்படி இருந்தது தெரியாது இருந்ததா அவன் இருந்தது எப்படி தெரியும் வேதம் சொல்லுகிறது உனக்கு அறிவில்லை இதுலாட்டி பரவாயில்ல அதுதான் உண்மை அவன் அறிவில்லை என்றதை சொல்லுகிறான் உனக்கு பிரயோகம் அறிவில்லை தூய அறிவு இருக்கிறது தலையை காத்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாத அறிவு உங்களுக்கு வந்து குழப்ப வேண்டாம் சரியா வேலை செய்யணுமா படிங்க அதோடு விட்டுருங்க வைத்துக்கொண்டு உட்கார்ந்தவர்கள் சரியா கடைசி வாசிங்க தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ முதலில் சொன்ன ஐந்தும் உங்களை பாதுகாக்க சரியா சொல்லுங்க எல்லாம் ஆர்டரா சொல்லுங்க பைபிளை பார்க்காம சொல்லுங்க நோட்ஸை பார்க்காம எல்லாம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்ப்போம் முதலாவது என்னது சத்தியம் எனும் பெல்ட் நேரத்தில் அடிக்க முடியாது தெரியுமா புள்ளைய அடிக்கலாம் அதுவும் இந்த நாட்டில் முடியாது போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிரும் சரியா சிலோனில் இந்தியாவில் புள்ளுக்கு பெல்ட்டில் அடிக்கலாம் சில பேர் பொண்டாட்டிக்கும் அடிக்கிறாங்க சில பொண்டாட்டி அதில் பெல்ட்டு கட்டி அடி ஓகே அதை வேணாம் நமக்கு என்னது அது சரியா இது வெளியே இருக்கிற ஒரு இது தாக்க முடியாது இது உடுப்பை பிடிச்சிக்கிறது ரெண்டாவது நீதியனும் மார்க் அதை கழட்டிட்டு அடிக்கலாது சரியா வேண்டுமானால் கொசு அடிக்கலாம் எதிரியை தாக்க முடியாது மூன்றாவது பாதரச்சை செருப்பால் அடிக்கலாம் எவனாவது ஐ லவ் யூ சொன்னால் இந்த காலத்தில் அப்படியா எவனாவது ஐ லவ் யூ சொன்னால் இவன் எஸ்எம்எஸ்ல பதில் அடிச்சிடறாளே ஐ டூ லவ் யூன்னு சரியா செருப்படி செருப்பால் அடிப்பது போக இப்போ எஸ்எம்எஸ் அடிக்கிறாள் அடிக்கிறாள் என்பது தூய உண்மை பிரயோக உண்மை அன்று செருப்பால் அடித்தாள் இன்று எஸ்எம்எஸ் அடித்தாள் விளங்கி இருந்தால் சிரிச்சிருப்பீங்க தேங்க்யூ சரியா செருப்பால் அடிக்க முடியாது யுத்தத்தில் அது தாக்குகின்ற ஒரு 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 அணிகள் நல்ல காப்பாற்றுகின்றது நாலாவது விசுவாசம் எனும் கேடகம் கேடகத்தால் அடிக்க முடியாது தானே அது காப்பாற்றுவது சரியா அடுத்தது ரட்சணியம் எனும் தலைச்சீரா ஹெல்மெட்டால குத்த முடியாது தானே சரி ஆகவே இந்த ஐந்து விஷயங்களாலும் தாக்க முடியாது ஆனால் யுத்த வீரன் என்பவன் தன்னை பாதுகாக்கின்ற defensive சோல்ஜர் மாத்திரம் அல்ல சோல்ஜர் தாக்குகின்ற ஆயுதம் போகிறீர்கள் தேவனுடைய வார்த்தை என்கின்ற ஆவியின் பட்டயம் யார் நம்முடைய எதிரி மேலே சொல்லுகிறார் அவர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இந்த பிரபஞ்சத்தின் அந்த லோகாதிபதிகள் வான மண்டலங்கள் பிசாசு அடித்து விரட்ட வார்த்தையால் தான் முடியும் தாயத்தால் முடியாது மந்திரத்தால் முடியாது வார்த்தை பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பட்டய உரை அல்ல பட்டய உரை என்றால் என்ன வேத புத்தகம் உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகம் இருக்கிறதே அது பட்டய உரை பட்டயம் என்பது அதற்குள்ளே இருக்கிற வார்த்தை எக்ஸாசிஸ்ட் ஒரு படம் பார்த்தீங்களா என்ன இவர் இந்த முறை ஒரே படப்படமாக பேசிக்கிட்டு இருக்கிறார் நீங்க என்ன பண்றீங்கிறத ஆவியானவர் வெளிப்படுத்திட்டு இருக்காரு அவ்வளவுதான் சரியா எக்ஸாசிஸ்ட்டுங்கிற ஒரு பேய் படம் ரொம்ப காலத்துக்கு வந்து வந்தது அந்த படத்தில் பேய் பிடிச்சது வரும்போது என்ன தெரியுமா செய்றாங்க அந்த ஃபாதர் என்ன செய்றாரு பைபலை பிடிக்கிறார் சிலுவை சிலவையும் பிடிக்கிறார் அதுவும் இருக்குது அவசப்படுறதுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குது எக்ஸாசிஸ்டுன்னா ஐயோ நான் அதை பார்த்துட்டு முந்தி பயந்த பயம் இருக்கே கண்டி டவுனில் ஒரு கடையில் பார்த்துட்டேன் அந்த கொட்டிலெல்லாம் மேலே போகிற சீனை பார்த்துட்டேன் ஒரே ரன் கண்டி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அங்கேருந்து வீடு வரைக்கும் ஓடி போயிட்டு பயத்தில் கதவை தட்டுனா திறக்கிறாங்க அம்மா அம்மாவை பார்க்கும்போது பேயை பார்க்குற மாதிரி இருந்தது இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க சொல்லுது எங்கள் அம்மா பார்க்கும்போது பேய்மான் தான் இருக்குது அது அந்த எக்ஸாசிஸ்ட் படம்னால இல்லை சில கூத்துக்களை ஆட விடாதனால சரியா சரி அதை விடுங்க அப்போ பைபிளை படிக்கிறாங்க சில பேர் வேதத்தை தலைமாட்டில் வச்சுட்டு படிப்பாங்க கெட்ட கனவு வரக்கூடாது சரியா அது பட்டயம் அல்ல அது பட்டய உரை கையில் இருக்குதே அதனால தான் எனக்கு சில நேரம் ஜோக்காக இருக்கும் சில நேரம் சில பேர் என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் பைபிள் தூக்கிட்டு போகிறது இல்லையான்ட்டு இப்போ நான் எல்லா இடத்துக்கும் பைபிள் தூக்கிட்டு போக மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு மேடைக்கு கூட பைபிள் தூக்கிட்டு போக மாட்டேன் இப்போ இதை நிறைய பேர் பைபிள்னு நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ என்னக்கிட்ட சொல்லுவாங்க பைபிளைச்சிருவேன் நானும் சரி நம்புனா நம்பு எனக்கு என்ன பைபிள் எங்கே இருக்கணும் இங்கே இருக்கணும் சரியா ஒரு நாளைக்கு எந்த அளவு ஒரு மனுஷனுக்குள்ளே எந்த அளவு பைபிள் இருக்கணும் அது ஒவ்வொருடைய தனி அவன் அந்த பட்டயத்தை எப்படி தூய்மையாகி வைத்திருக்கிறான் ஒரு உண்மையான போர் சேவகன் என்ன தெரியுமா செய்வான் ஃப்ரீ டைமில் அந்த பட்டயத்தை எடுத்து க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணி அழகாக வச்சிருப்பான் சரியா ஏன் அதன் மேல் அவனுக்கு ஒரு பாசம் தாவிதனுடைய பலவான்கள் பட்டயத்தை பிடித்து சண்டை பிடித்து அந்த பட்டயம் அவருடைய கையில் ஒட்டி கொண்டது சரியா அந்த பட்டயம் என்பது வேத புத்தகத்துக்கு உள்ளே இருக்கிற வார்த்தை நிறைய பேருக்கு வார்த்தை இங்கே இல்லை இங்கே இல்லை அழகான புக்கா சரி அதை விடுங்க ஆவியின் பட்டயம் என்பது பட்டய உரை அல்ல இந்த பைபிள் மாதிரி கையில வச்சிருக்கீங்க பைபிள் அது வெறும் உரை அதற்குள்ளே இருக்கிறதே வசனம் அதுதான் பட்டயம் பட்டயத்தை பயன்படுத்தும் போது உரையோடு பயன்படுத்த முடியாது கவனிங்க சில ஆச்சரியமான சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன் ஆயத்தத்தை பற்றி ஆயத்தம் சம்பந்தமாக பவுலோடியார் பேசுகிறார் சாத்தானோடு போராட வேண்டும் அதற்கான சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டால் போதாது அதற்கு முன்னே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆயத்தம் சம்பந்தமாக சில விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று பௌருடையார் அதே அதிகாரத்தில் சொல்லுகிறார் சீக்கிரமாக சொல்லுகிறேன் கேட்டுக்கொண்டு போங்கள் முதலாவது வசனம் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ள போகிற திருமணமாகாத கிறிஸ்தவ பிள்ளைகள் உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் இதுவும் ஒரு ஆயத்தம்தான் இயேசுவை இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக ஆகி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் உங்கள் பெற்றாருக்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும் உனக்கு நன்மை இருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது ஓகேயா முதலா தத்தம் உள்ள முதலாம் கற்பனை பெற்றாரை கணம் முதன் வசனம் சொல்லுகிறது கீழ்ப்படியுங்கள் இப்போ சொல்லுகிறது நீங்கள் ரெண்டாம் மூன்றாம் வசனங்கள் சொல்லுகின்றன கணம் பண்ணுங்கள் இன்றைக்கு இப்படி கீழ்ப்படிந்தால் என்ன செய்ய கீழ்படிஞ்ச தொலைக்கணும் தானே அதனால் நான் கீழ்படினேன் இது கனமுள்ள கீழ்படிவு அல்ல கீழ்ப்படிவுக்குள்ளே கனம் இருக்க வேண்டும் பெற்றாருக்குரிய கனத்தை கொடுத்து கொண்டு கீழ்படிய வேண்டும் கீழ்ப்படியாமல் கணம் கொடுத்தாலும் சரியில்லை கணம் பண்ணாமல் கீழ்ப்படிந்தால் படியாமல் கணம் பண்ணாமல் கீழ்ப்படிந்தாலும் சரியில்லை பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளுங்கள் சரியா ஓகே சரி பிதாக்களே அப்பா மாரே நீங்களும் இப்ப இந்த ரெண்டு வசனத்தை வாசிச்ச பிறகு அப்பா அம்மார் நோட்டத்தை இருக்கவும் கூட கீழ்படிய சொல்லியிருக்கிறது கனம் பண்ண சொல்லியிருக்கு அடுத்த வசனம் பாருங்கள் உங்களுக்கு தான் பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கருத்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக சும்மா நோண்டிக்கிட்டும் இருக்கக்கூடாது பிள்ளைகள சரியா ஒரு ஜெனரேஷன் கேப் இருக்குது நீங்க அறுபதுகள் இவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்குள்ளே இருக்கிறாங்க ஓவராக நோண்டக்கூடாது நோண்டணும் நோ இப்போ பிள்ளைகள் இதை வச்சுக்கிட்டு அப்பா அம்மாருக்கு சொல்லக்கூடாது நோண்டாதேன்னு நோண்டாதே என்ற ஒரு கற்பனை எங்கும் இல்லை சரியா இப்போ இதை சொல்லிட்டேன்னு அப்பா அம்மார் நோண்டாதே என்ற கற்பனை இல்லைன்னு சொல்லி நோண்டிக்கிட்டு இருக்கவும் கூடாது சரியா ஏன்னா நோண்டுன்னு ஒரு கற்பனையும் இல்லை சரியா ஓவராக கோவப்படுத்தவும் கூடாது ஒரு பக்குவமாக ஒரு அவங்க அவங்க வயசுக்கேற்ற விதத்தில் நாங்களும் ஒழுங்காக ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணணும் ஓகேயா வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபாடற்ற மனதோடும் கீழ்படிந்து அதாவது வேலை செய்கிறவங்க நீங்கள் வேலை செய்கிறவங்க உண்மையாக அந்த வேலைகளை செய்யலாம் அதுவும் ஆண்டருடைய வருகைக்கு ஆயத்தத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கு தான் சரியா நீங்கள் செய்கிற தொழில் செய்யும் தொழிலே தெய்வம் என்பது பிழை அது அல்ல ஆனால் செய்யும் தொழிலை நேர்மையாய் செய்தால் ஆண்டவர்க்கு அது பிடிக்கும் ஆயத்தத்தோடு அது சம்மந்தப்பட்டிருக்கிறது மனுஷருக்கு பிரியம் பிரதர் நானே வாசிக்கிட்டு போகிறேன் பரவாயில்லையா மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் உங்களுடைய வேலைகளை தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க சரியா நீங்கள் வந்து சிகரெட் விற்றீங்கன்னா தேவன் சித்த சித்தப்படுவாரா ஆ சாராயம் வித்தீங்கன்னா தேவன் விரும்புவாரா இல்லை தானே உங்களுடைய தொழிலிலே வேதத்துக்கு முரணான விடயங்கள் இருந்தால் நீங்கள் அதை செய்யக்கூடாது இப்போ நம்ம பிரதர் சாம்சன் இருக்கார் நல்ல ஓவிய கலைஞர் அப்போ அவருக்கு சொல்லப்படுகிறது வந்து எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு பணம் தருகிறோம் வந்து இந்த மாதிரியான பிற மத தெய்வ சிற்பங்களை எங்களுக்கு வரைந்து தர வேண்டும் ஓவியங்களை வரைந்து தர வேண்டும் அவர் அதை செய்யக்கூடாது விலங்குதான் புரியுதா உங்களுக்கு ஸோ ஆகவே காலம் இப்போ நான்லாம் சினிமாவில் பாட்டு படித்தான் அப்போ இப்போ வந்து சினிமாவுக்கு பாட்டு படிங்கன்னு சொன்னால் நான் பாடக்கூடாது சரியா சினிமா போட்டி பாட்டு போட்டிகளுக்கு நம்ம பிள்ளைகளை போகக்கூடாது நல்லா பாடுறவங்க இருக்கிறோம் இருக்கிறீங்க அப்போ நீங்கள் போயிட்டு விஜய் டிவி என்னது சூப்பர் சிங்கார் அதில் போயிட்டு நுழையக்கூடாது ஏன் அது தேவனுக்கு பிடிக்காது இல்லை இல்லை இவர் பாடுறது தான் இவருடைய தொழில் நோனும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆண்டவருக்கு பிடிக்காது செய்யக்கூடாது சரியா கர்த்தருக்கு சித்தத்தின்படி நீங்கள் சித்தத்தின்படி செய்யணும் அடிமை ஆனவனானாலும் ஏழாவது வசனம் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கருத்திற்கென்றே நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள் இது வேலை செய்கிறது மாத்திரமல்ல ஈவன் ஆண்டருடைய ஊழியம் செய்கிறவர்களும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் மனுஷர்களை திருப்திப்படுத்தாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் எஜமான்களே அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமான ஆனவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள் போ ஒரு உதாரணம் நான் தேயிலை தோட்டம் வைத்திருக்கிறதாக உங்களுக்கு சொன்னேன் அங்கு வந்து வேலை எல்லாரும் மிகவும் ஏழைகள் படிக்காதவர்கள் தேயிலை தோட்டங்களிலே வேலை செய்கிறவர்கள் நம்மை பார்த்தால் சார் ஐயா துரை இப்படி தான் சொல்லுவாங்க நான் சொன்னேன் இங்கே வாங்க நான் ஐயாவும் கிடையாது துரையும் கிடையாது சரும் கிடையாது நான் ஒரு ஊழியக்காரன் பாஸ்டர்னு சொல்லுங்கள் எப்படிங்க ஐயா பாஸ்டர்னு சொல்லுங்கள் இப்படி சொல்லியே ரட்சிப்பு வந்தவர்கள் உண்டு அன்பை பார்த்தே ரட்சிப்புக்குள்ளே வந்தவர்கள் உண்டு சும்மா சர்ச்சுக்கு வந்து பார்த்துட்டு சர்வீஸ் முடிஞ்ச பிறகு எங்களோடய சர்ச்சில் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுப்போம் இவங்களோட போய்ட்டு நானும் மேசி எல்லாம் இவங்களோட உட்காந்து சாப்பிட்றத பார்த்து அவங்க நிறையா பேர் விசுவாசிகளாக இன்றைக்கி வராங்க சரியா அதாவது சில நேரம் எஜமான்கள் ஏச வேண்டிய நேரமும் இருக்குது சரியா ஆனால் அதை சொல்லும்போது கடுஞ்சொல்லை விட்டு விடுங்கள் கிறிஸ்தவர்கள் கவனமாக இருக்கணும் சரியா இதெல்லாம் ஆயத்தத்தோட சம்பந்தப்பட்டது புரியுதா உங்களுக்கு இதை சொல்லிவிட்டு தான் பவுல் பத்தாவது வசனத்தில் சொல்கிறார் என்னது கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்போ அந்த சர்வாயுத வர்க்கம் எங்க வருது முதலிலேயா நடுவிலேயா இல்லை கடைசியிலே அப்போ சர்வாயுத வர்க்கத்தை அணிவதற்கு முன் இதெல்லாம் முக்கியம் பெற்றாருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவது பெற்றாருக்கு பிள்ளைகள் கனம் பண்ணுவது பிள்ளைகளை பெற்றார் கோபப்படுத்தாமல் இருக்கிறது வேலைகளிலே உண்மையாய் உலகத்திலே உண்மையாய் இருப்பது ஊழியத்திலும் உண்மையாய் இருப்பது எஜமான்கள் உண்மையாய் இருப்பது இதெல்லாம் வேண்டும் புரியுதா இதற்கெல்லாம் பிறகுதான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் இதோடு என்னுடைய இந்த பாடம் முடிகிறது சரியா ஆசீர்வாதமாக இருந்ததா ஓகே எல்லாம் ஏசுவோட போறதுக்கு ரெடியா சரியா சரி பாஸ்டர் கேள்விகள் கேட்கலாமா சரி சபையை பிரித்துக்கொண்டு கொண்டு போனவர்கள் அவர்கள் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ள கொள்ளப்படுவார்களா ரகசிய வருகை எடுத்துக்கொள்ள சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு கொஞ்ச நேரத்தில் பரலோகத்தை போய் சேருவோம் அதற்கு முன்னே நேரத்தில் கேட்கும்படி கே கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் பார்க்கலாம் வர்றாங்களா இல்லையான்ட்டு இதற்குரிய பதில் என்ன தெரியுமா ரகசிய வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தேவையும் இல்லை ஆண்டவர் மத்திய புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார் ஏழாவது அதிகாரத்தில் கடைசி காலத்தில் என்னிடத்துல வந்து கர்த்தாவே கர்த்தாவே உடைய நாமத்தில் அதை செய்தோம் இதை செய்தோம் என்றெல்லாம் அனைவர் சொல்லுவார்கள் செய்தபடினால் ஆனால் உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொல்லுவார் அந்த ஐந்து கண்ணிகள் முட்டாள் கண்ணிகள் புத்தியுள்ள கண்ணிகளோடு இருக்கவில்லை புத்தியுள்ள கண்ணிகள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தார்கள் புத்தி இல்லாத கண்ணிகள் பிழையான ஆலோசனையை கேட்டு சரி எப்படி சரி இருக்க வேண்டிய இடத்துல இல்லை எல்லாம் ஒழுங்காக இருந்தது ஆனால் அவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் அதனால் அவர்கள் கைவிடப்பட்டார்கள் நான் நம்புகிறேன் இதை நான் நம்புகிறது தான் நான் பிழையாக இருக்கலாம் நான் நம்புகிறேன் அழகாக ஒரு ஊழியக்காரனிடம் தன்னுடைய தரிசனத்தை வெளிப்படுத்தி உங்களோட எனக்கு ஊழியம் செய்கிற தரிசனம் இல்லை ஜெபித்து என்னை அனுப்புங்கள் சந்தோஷமாக என்னை பிரித்து அனுப்புங்கள் அப்போது சிலர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நடந்தது போல அப்படி சொல்லி ஒருவர் அழகாக பிரிந்து போய் ஊழியம் செய்துவது அழகு ஆனால் ஆண்டவருடைய சித்தத்தோடு இணைந்து நல்லவிதமாக விதமாக வளர்கிற ஒரு சபைக்குள்ளே இருந்து அந்தரங்கமாக அறுத்து வெட்டி நாசம் செய்து சபைக்கும் துக்கத்தை ஏற்படுத்தி ஊழியனையும் துக்கப்படுத்தி காயப்படுத்தி உலகத்துக்கும் உலகத்தாருக்கு முன்னாலும் அவ பேர் உண்டு பண்ணி எப்படி பிரித்து கொண்டு போய் ஊழியம் செய்கிறவர்கள் அநேகமாக இவர்கள் வந்து இயேசுனிடத்தில் நாங்களும் இப்படி குருசேட் தானே என்றெல்லாம் சொல்லுவார்கள் அவர்களுக்கு என்ன பதில் கிடைக்கும் என்று நீங்களே நினைத்து கொள்ளுங்கள் என்னுடைய நம்பிக்கையின்படி அவர்கள் தங்களுடைய தவறுக்கு மனம் திரும்பி மன்னிப்பு பெறாத பட்சத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படப்படுவது என்னை பொறுத்தவரை சந்தேகம் சரி ஆகவே அது ஒரு பயங்கரமான விஷயம் எழுத கத்தருக்கு யார் நாட்களும் நல்ல பாடத்தில் நம்ம கற்றுக் கொடுத்துருவார் ஆண்டவர் நன்றி சொல்லி சவ் முடிப்பு முடிப்புமா எல்லாரும் எல்லாரும் கற்றுக்கிறாங்க நன்றி சொல்லுவோமா எவ்வளவோ காரத்தை கற்றுக் கொடுத்துருவாங்களுக்கு கத்தர் நன்றி சொல்லுவோம் எல்லாரும் ஓ வி தேங்க்யூ சீசஸ் ஓ ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா இந்த ஆறு நாட்களும் எங்களுக்கு வேதத்தை அழகாக உடையதாசன் மூலம் கற்றுக் கொடுத்த நான் நன்றி தெரிவிக்கிறேன் கத்தாவை யாவும் ஸ்தோத்திரம் வருகிற நாட்களில் இன்னும் ரகசியங்களை எங்களை கற்றுக்கொடும் வேதத்தை கற்றுக்கொடும் எங்களுக்கு நம்முடைய பரலோக பரம ரகசியத்தை இன்னும் கற்றுக்கொடும் வேதத்தை இன்னும் கற்றுக்கொடுங்களுக்கு எங்களுக்கு கத்தா கத்தாவை இந்த நல் ஆறு நாட்களும் நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்த கற்றுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் இந்த நாட்களில் ஆண்டு இந்த ஸ்பெஷலாக ஸ்கூலில் லீவு இருக்கிற காலத்தில் உங்களுடைய ஊழியக்கான கொண்டு வந்தது உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் கத்தாவை எல்லோரும் அந்த வேதத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் கொடுத்த சிலாக்கியத்துக்காக நன்றி தெரிவிக்கிறோம் சுவாமி எங்களுக்கு பரம ரகசியங்களை சொல்லித் தந்த தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஐயா உமக்கே கணம் துதி மகமே செலுத்துகிறோம் சுவாமி எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் மாண்டவரே கத்தாவே உங்களுடைய ஊழியக்காரனை கொண்டு வந்து ஆறு நாட்களும் ஐயா உங்களுடைய ரெண்டு ரெண்டாக ரெண்டாவது வருகையை பற்றி எத்தனையோ ஆழங்களை சொல்லித்திருந்த நன்றி திரைக்கிறோம் சுவாமி கத்தாவே நாங்கள் இதை எவ்வளவோ பணம் செலவழித்தாலும் நாங்கள் இதை கான்று வேறு இடத்துல கூட சரியாக கற்றுக்கொள்ள முடியாததை எங்கள் இடத்துக்கே உங்களுடைய ஊழியக்கான கொண்டு வந்து எங்களுக்கு எவ்வளவு அழகாக வேதத்தை கற்றுக் கொடுத்தீரே உங்கள் நன்றி திரைக்கிறோம் சுவாமி வருகிற காலங்களை அவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த முடியாத செபிக்கிறோம் ஐயா நாளடைக்கு புதன்கிழமையும் ஒரு அப்போ பாடம் உண்டு அதிலும் ஆண்டவர் நல்ல வேதத்தை எங்களை கற்றுக் கொடுக்க ஆயத்தப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவை மெற்றும் பாச சுரேஸ்வர்கள் இத்தாலிக்கு போய் செய்ய வேண்டியிருக்கிறது நார்வேக்கு ஊழியன் அந்த நாட்களிலும் அந்த இடங்களிலும் இடங்களில் பயன்படுத்தவும் மீண்டும் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து நாங்கள் அவரை ஆஸ்வதி குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறோம் கத்தாவை இந்த நாட்கள் ஆறு நாட்களும் இங்கு வந்திருந்து வேதத்தை கற்றுக்கொண்டு உங்களுடைய ஜனங்களுக்கு தோத்தரிக்கிறேன் அவளை ஆஸ்வதிப்பீராக கேட்ட சத்தியத்தை கேட்பது மாத்திரமல்ல அதன்படி நடந்து அவனுடைய வருகைக்கு ஆயத்தம் நான் செபிக்கிறேன் சுவாமி சபையார் ஆஸ்வதிப்பார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல ஜபங்களை முறையெடுக்கிறோம் எங்களுக்கு ஜீவனை கொடுத்த நல்ல பிதாவே ஆமாம் எல்லோரும் சொல்லுவோம் என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்தரி முழுவுளமனோட பத்து நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்தரி கத்தரை சகல உபகாரங்களையும் மறுவார் ஆமாம் அழை சொல்ல எல்லாரும்